சங்கமம். மலை நிலங்களில் விழும் மழை துளிகள் திரண்டு உருண்டோடி ஓடையாய் மாறி அலைகடலில் கலந்துய சில பல நதிகளில் இணைந்து மகாநதியாய் ஒருமித்து சங்கமிப்பது போல் நிலவுலகில் மனித துளிகளாய் எழுச்சி பெற்று வளமாக வாழ்வதெனில் நிலை கடலாம் இறையுணர்வில் தொய்வதற்கு அறநெறியாம் வேதாத்திரிய மகாநதியில் சங்கமிப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வணக்கம். தன்னைதான் இருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். கனடா ஸ்கை யோகா மன்றத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், என்னை அறிமுகம் செய்து வைத்த பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த இனிமையான ஒரு காலை நேரத்துல நீங்க எல்லாருமே மகர்ஷியோட சிந்தனையை சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இங்க இணைந்திருக்கீங்க. இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர் என்னுடைய வாழ்க வளமுடன் என்ற அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளில் நம் குரு உயிர் கலப்போடு அவர் பேரறிவுல பல விஷயங்களை சிந்தித்து எளிமையாக நிறைய இடத்துல நமக்கு சொல்லியிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான ஒரு தலைப்பு ஆண்டவன் கணக்கு என்ற ஒரு தலைப்பை எடுத்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் சிந்திக்க இருக்கும். பொதுவா நம்முடைய வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, படித்தவர்கள், படிக்காதவர்கள், இல்ல ஏழையா இருக்கலாம், இல்ல பணக்காரங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே அவர்களுடைய வாழ்நாள் முழுவதிலுமே ஏதாவது ஒரு இடத்துல அவங்க மனதில் வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் இது நடக்குது? இப்ப நல்லவங்களா வாழறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் நல்லவங்களா தான் நான் இருந்திருக்கேன், ஆனா எனக்கு ஏன் இந்த துன்பம் வருது? நான் நல்லா எல்லா விஷயங்களையும் கவனம் செலுத்துறேன், ஆனா ஏன் எனக்கு உடல் நலத்துல பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை? இந்த மாதிரி சிந்தனை வரும்போது நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறார் அப்படிங்கிறத எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம கேட்டிருக்கோம். அப்ப அதைய சார்ந்த ஒரு விளக்கம் மகரிஷி என்ன கொடுக்கிறார், நம்முடைய அறியாமையை போக்குவதற்கு எந்தெந்த இடத்துல தீர்வுகள் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஒருங்கிணைத்து இந்த தலைப்புக்குள்ள கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு, இந்த உடம்புல உயிரை தக்க வச்சு நான் இயங்குறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம பண்றோம். இதை வந்து ஒரு ஐந்து வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்னு, நான் என் உடலில் உயிரை தக்க வைத்து இந்த உலகியல் வாழ்க்கையில இயங்குறதுக்கு எதெல்லாம் எனக்கு தேவையோ அந்த தேவைகளை நான் தேடுவதற்கு. செகண்டு, அந்த தேவைகளை நான் தேடிய பிறகு அதை நான் பெறுவதற்கு. இது வந்து செகண்டா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து தேடுறதுக்கு முயற்சி செய்யறேன், அதை பெறுவதற்கு முயற்சி செய்யறேன். மூணாவது, அதை என்கிட்ட வச்சுக்கிறதுக்கு, அதாவது தக்க வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் இல்லைங்களா. நாலாவது, அதை நான் அனுபவிக்க முயற்சி செய்கிறேன். ஐந்தாவது, நான் அனுபவித்த பிறகு எனக்கு பிறருக்கு செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வரும்பொழுது பிறருக்கு அளித்து உதவுவதற்கு நான் முயற்சி செய்யறேன். அப்ப இந்த அஞ்சையும் கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். ஒன்னு, தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தேடுறோம், அதை பெறறோம், அதை நம்ம கிட்ட வச்சுக்க முயற்சி எடுக்கிறோம், அனுபவிக்க முயற்சி எடுக்கிறோம், பிளஸ் பிறருக்கு அளித்து உதவ முயற்சி எடுக்கிறோம். இந்த முயற்சி எல்லாம் நம்ம எதை வச்சு பண்றோம் அப்படின்னா, உடலையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய மனதையும் வைத்துதான் நம்ம பண்ணணும். அப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த ஐந்துக்கும் என்னுடைய உடலையும் மனதையும் அறிவையும் நான் பயன்படுத்தும் பொழுது என்னுடைய பருவுடல்ல, என்னுடைய சூக்கும உடல்ல, என்னுடைய காந்த உடலில் நான் இந்த ஐந்துக்கும் எடுத்த அனைத்து முயற்சிகளும் பதிவாகுது. இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். இது நம்மளுடைய பிசிக்கல் பாடியில பதியுதுன்னு சொல்லியிருக்கோம், சூக்கும சரீரத்தில் பதியுதுன்னு சொல்றோம், பிளஸ் காந்த உடல்ல பதியுது. ஓகேங்களா. இப்ப இந்த மகரிஷி வந்து பாடல்ல எங்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னோர் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு,
பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு அப்படின்னு சொல்றார். அப்ப சின்ன குழந்தையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த ஐந்துக்கும் எடுத்த முயற்சி என் காந்தத்தில் இருக்கிறது, பிளஸ் என் முன்னோர்கள் கொடுத்த முயற்சிகள் என் காந்தத்தில் இருக்கு. இப்ப இதை நம்ம கிளியரா வச்சுக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா, இப்ப இதெல்லாம் என் காந்தத்துல இருக்கு, இதுல வந்து நான் எதையாவது மறைச்சு பண்ண முடியுமா, ஒழிச்சு பண்ண முடியுமா, நான் இதை இவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டேன், அவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அது என்னுடைய அறிவின் குறைபாடு தான். ஏன்னா எதையுமே நாம் இறைவனுக்கு தெரியாம பண்ண முடியாது, இறைவன் இல்லாத இடமே இல்லை. இதைதான் திருமந்திரத்துல திருமூல ரொம்ப அழகான ஒரு கவியில சொல்றாரு, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணும் கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இறைவன் இல்லாத இடமே இல்லை. இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், அங்க ஒரு கேமரா இருக்கு, நம்ம நினைக்கிறோம் சிற்றறிவுல அந்த கேமரா முன்னாடி நான் பர்ஃபெக்டா என்னுடைய வேலையை பண்ணணும், மற்றபடி அந்த பக்கம் போயிட்டா நான் எப்படி வேணா நடந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அது என்னுடைய சிற்றறிவு தான் இல்லைங்களா. அப்போ என்னுடைய பதிவில் நான் இறைவனுக்கு தெரியாமல் எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற அறிவு முதல்ல நமக்கு இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன மகாபாரத நிகழ்ச்சி ஒன்று நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த அறிவு எப்போ எனக்கு குறையுதோ அப்பதான் இந்த பதிவுல வந்து நான் தவற வந்து அதிகமா கூட்டிக்கிட்டே போவேன். ஒரு முறை கிருஷ்ணர்கிட்ட போர் முடிந்த பிறகு ஒருத்தர் கேட்கிறார், நீங்க நினைச்சிருந்தா இந்த போரை நீங்க தடுத்திருக்கலாம். அப்ப கிருஷ்ணர் கேக்குறாரு, எப்படி வந்து என்னால தடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க. அப்ப அவர் கேக்குறாரு, நீங்க இந்த சூதாட்டத்தை தடுத்து நிறுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த போரை கண்டிப்பா நீங்க தடுத்து நிறுத்திருக்கலாம், நீங்க அந்த சூதாட்டத்தை தடுப்பதற்கு ஏன் முயற்சி எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு கிருஷ்ணர் கொடுக்குற விளக்கம் தான் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயத்த நம்ம மறக்காம இருந்தாலே நம்ம லைஃப் லாங் எல்லா விஷயத்திலயுமே ஒரு விழிப்பு நிலையோட இருக்கும். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் துரியோதனன் சைடு ஒரு விளக்கம் கொடுப்பார். துரியோதனனுக்கு சூதாட தெரியாதுன்னு ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியும். அவனுக்கு அது தெரிந்ததுனால அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எனக்கு பதில் என் மாமா விளையாடுவாருன்னு சொல்லி நல்ல ஒரு முடிவெடுத்தான். அப்ப அவனுக்கு அறிவங்க சரியாக செயல்பட்டது அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் இந்த சைடு என்ன சொல்லுவார்னா, தர்மரை பத்தி பேசும்பொழுது தர்மருக்கு ஃபர்ஸ்ட் சூதாட தெரியாது, முதல்ல அவர் அதை ஒத்துக்கிட்டு எனக்கு பதிலா நல்லா விளையாடுற யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்றேன்ற முடிவு எடுக்கல, இது ஃபர்ஸ்ட் தவறு. செகண்டு, அவர் அந்த முடிவு எடுக்கலைனாலும் பரவாயில்லை, ஆனால் கிருஷ்ணர் என்னோடு இருக்கணும்னு அவர் நினைக்கல. என்ன காரணம் அப்படின்னா, அவர் விளையாடுறதே எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சார். தர்மர் என்ன நினைப்பாருன்னா, நான் இந்த சூது விளையாடுறது கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சார். அதுதான் மிகப்பெரிய தவறு, அந்த தவறின் விளைவு தான் இது அப்படின்னு சொல்றார். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய நுணுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இறைவனுக்கு தெரியாமல் நான் இதை செய்கிறேன், நான் செய்யறது வந்து இறைவனுக்கு தெரியக்கூடாது என்ற உணர்வு எங்கெல்லாம் நமக்கு வருதோ அங்கெல்லாம் நாம் மாயையில் சிக்கி இந்த ஐந்து முயற்சிகளிலும் நிச்சயம் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, இந்த தவறுகள் நமக்கு களங்கமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இப்ப நம்ம ரெண்டாவது விஷயம் என்ன பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இறைவனுக்கு தெரியும் என்ற உணர்வோடு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இது இறைவனுக்கு தெரியக்கூடாது, இதை இறைவனுக்கு தெரியாம பண்றேன்னு நான் நினைக்கும் பொழுதே நான் அறியாமைக்குள்ள போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை நமக்கு வரணும். ஓகேங்களா. இப்ப நம்ம ரெண்டு விஷயம் முடிச்சிருக்கோம். ஒண்ணு, ஐந்து விஷயத்துக்கு எடுக்கிற முயற்சி என் காந்தத்துல இருக்கு, அது இறைவனுக்கு தெரியாமல் நான் செய்ய முடியாது, இறைவனுக்கு தெரியாமல் நான் செய்கிறேன் என்ற நினைப்பு நமக்கு வரக்கூடாது. ஓகே, இதை நம்ம முடிச்சிருவோம். இப்ப என்ன விஷயம்னா, எனக்கு சைட்ல நான் என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இப்ப நான் எடுக்கிற எல்லா எஃபர்ட்டும் என் காந்தத்துல இருக்கு, அவ்வளவுதான். இப்போ அடுத்து என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அப்ப இறைவனோட வேலை என்ன, இறைவன் எங்க வராரு, ஆண்டவனோட கணக்கு வந்து எங்க தொடங்குது அப்படின்னா, ஓகே நீ உன் சைடு முடிச்சுட்டு இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன்னு அவர் தொடங்குறார். அதை எப்படி கண்ணதாசன் ஸ்டைல சொல்றாரு பாருங்க, பிறப்பில் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரண இறைவன் பணித்தான். இந்த பாட்டை நீங்க நிறைய முறை லைஃப்ல கேட்டிருப்பீங்க. எனக்கு பர்சனலா கண்ணதாசன் அவர்கள் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல முக்கியமான ஒரு பாடல், நீங்க வந்து இதை நல்லா ஆழமா படிக்கும்போது நமக்குள்ள நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல். இது ரொம்ப அழகா பெரிய பாடலா வரும் இல்லைங்களா. படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாருன இறைவன் பணித்தான், அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாருன இறைவன் பணித்தான், இப்படி வந்துட்டே இருக்கும்.
அப்ப கடைசியா அந்த சாதாரண ஒரு மனிதன் இறைவன் கிட்ட ஆர்வமா கேக்குறான் எல்லாத்தையுமே. அப்ப இறைவன் என்ன சொல்றாரு, நீயே போய் பிராக்டிஸ் பண்ணு, நீயே போய் பிராக்டிஸ் பண்ணு அப்படிங்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுதுன்னா சங்கடம் ஆயிட்டு, அப்ப நீ எதுக்கு ஆண்டவன், நீ எதுக்கு இருக்க, அப்ப உன் வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. என்ன கேக்குறாரு, அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் அப்படின்னு கேட்டார். இங்கதான் கடவுளோட கணக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தானடா அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நமக்கான தலைப்புக்குள்ள இப்ப நம்ம நுழைய போறோம். இப்ப என்னன்னா, நீ பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிட்ட, ஓகே, என் வேலை எங்க தொடங்குது, ஆண்டவனோட கணக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது. நீ நினைச்சுக்கலாம், நீ வந்து இப்ப கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த தேதியில இந்த நேரத்துல நான் வந்து வயிற்ற கிழிச்சு குழந்தை எடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய குழந்தை ஆயுளுக்கும் துன்பம் இல்லாம இருக்கும். நீ வேணா சிற்றறிவுல நினைச்சுக்கலாம், ஆனா என்னோடது பேரறிவு இல்லையா, என்னோட கணக்கு வந்து கிளியரா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்றாரு. பாருங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரு. இதுக்கு ஒரு கணக்கு சொல்றேன் நானு, இது வந்து நல்ல ஒரு கணக்கு, நீங்க என் கூடவே கவனிக்கணும். நீங்க என் கூடவே நல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சீங்கன்னாதான் இது உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இது ஒரு கணக்கு மாதிரி தான் வருது. ஒரு சாதாரண ஒரு மனிதர் நல்லா அவருக்கு பசி எடுக்குது, ஒரு சத்திரத்துக்குள்ள போறார். அங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, அங்க வேற எந்த உணவுமே இல்லை. அதுல ஒருத்தர்கிட்ட 5 சப்பாத்தி இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட 3 சப்பாத்தி இருக்கு. நான் சொல்ற எண்ணிக்கையெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, முடிஞ்சா பேப்பர்ல வேணா எழுதி வச்சுக்கோங்க. இவர் போய் கேட்கிறார், உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட 5 இருக்கு, உங்ககிட்ட 3 இருக்கு, எனக்கு பசிக்குது, ரெண்டு பேரும் சப்பாத்தி கொடுங்க, நான் சாப்பிடணும், நான் வேணா உங்களுக்கு தங்க காசு கொடுக்குறேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க, 5 + 3 வந்து நமக்கு 8 இருக்கு, இது எப்படி நம்ம வந்து 3 பகுதிக்க முடியும், பங்க முடியாது இல்லைங்களா, எப்படி ஷேர் பண்ண முடியும். அப்ப அவங்க வந்து குழப்பமா இருக்காங்க. அப்ப இவர் சொல்றாரு, நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா, ஒவ்வொரு சப்பாத்தியும் 3 3 நீங்க பிரிங்க அப்படிங்கிறார். அப்ப 5 + 3 எவ்வளோங்க, 8. 8 3 பிரிச்சா எவ்வளோ ஆகும், 24 இல்லைங்களா, 24 பீஸா பிரிச்சுட்டாங்க. இப்ப இந்த 24 பீஸா 3 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரிக்கணும். அப்ப 24 பீஸ 3 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரிச்சோம்னா எத்தனை வரும், ஒவ்வொருத்தருக்கும் 8 8 பீஸ் வரும், ஓகேங்களா. இப்ப நீங்க பேப்பர்ல எழுதிட்டே வாங்க. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் 8 8 பீஸ், 8 பீஸ் ஒவ்வொருத்தரா எடுத்துக்கிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க, தண்ணி குடிச்சிட்டாங்க, பசி முடிஞ்சு, ஓகே, தூங்கிட்டாங்க. இப்ப மறுநாள் எழுந்திருக்கிறாங்க, இவர் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொன்ன மாதிரி தங்க காசு கொடுக்கணும். அப்ப இவர் சாப்பிட்ட 8 பீஸ்க்கு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்தாங்க என்கிட்ட இருந்த காசுல ஒரு 8 தங்க காசு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்ப அந்த 3 சப்பாத்தி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றான், 8 தங்க காசுல உனக்கு 4 எனக்கு 4 அப்படிங்கிறான். அவர் கொடுத்துட்டு போயிட்டார் அந்த தங்க காசை. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. இந்த 5 சப்பாத்தி வச்சிருந்தவன் சொல்றான், நான் 5 வச்சிருந்தேன் அதனால எனக்கு 5 தங்க காசு, நீ 3 சப்பாத்தி தான் வச்சிருந்த அதனால உனக்கு 3 தங்க காசு தான், நீ எப்படி 4 தங்க காசு கேட்கற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு சரியான சண்டை. சரி, இதை அரசர்கிட்ட கொண்டு போகலான்னு சொல்லி மறுநாள் அரண்மனைக்கு போறாங்க. அந்த அரண்மனையில அரசருக்கே குழப்பமாயி போச்சு, இது எப்படி தீர்ப்பு சொல்றதுன்னு. ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன்னு போய் படுத்துட்டார். நைட் இறைவன் கிட்ட வேண்டார். அவருக்கு இந்த மாதிரி குழப்பமா இருக்கும்போது இறைவனோட உரையாடுறது அவருடைய வழக்கம். இன்னைக்கு எனக்கு கனவுல வந்து இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்லணும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கிட்டார். அன்னைக்கு இறைவன் கனவுல வந்து இதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இந்த அரசர் மறுநாள் போய் தீர்ப்பு சொல்றாரு. தீர்ப்புல என்ன சொல்றாருன்னா, 5 சப்பாத்தி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து 7 தங்க காசு, 3 சப்பாத்தி வச்சிருந்தவனுக்கு 1 தங்க காசு அப்படின்னு தீர்ப்பு சொல்றாரு. அப்ப அவனுக்கு ஒரே அதிர்ச்சி, பேசாம நான் அவன் பேச்ச கேட்டிருந்தாலே எனக்கு 3 தங்க காசு கிடைச்சிருக்கும், உங்ககிட்ட நீங்க நல்லா தீர்ப்பு சொல்வீங்கன்னு வந்தா எனக்கு 1 தான் சொல்றீங்க, என்ன உங்க கணக்கு அப்படின்னு சொல்லி கோபமா கேட்டான். இதுதான் வந்து ஆண்டவனோட கணக்கு தொடங்குது பாருங்க. ஆண்டவன் எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. இப்ப அந்த அரசர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். இப்போ 5 வந்து 3 பகிர்ந்தீங்க, அதுல 15, 3 3 பகிர்ந்தீங்க, அதுல 9. இப்ப 3 சப்பாத்தி வச்சிருந்த நீயே உங்ககிட்ட இருந்ததே 9 பீஸ் தான், நீ 8 சாப்பிட்டு 1 தான் வந்தவனுக்கு கொடுத்த, அதனால உனக்கு 1 தங்க காசு தான் கொடுக்க முடியும். ஆனா அவன் 5 3 பிரிக்கும் போது 15 அவன்கிட்ட இருந்துச்சு. அந்த 15 அவன் 8 சாப்பிட்டு வந்தவனுக்கு வந்து 7 பீஸ் கொடுத்துருக்கான், அப்ப அவனுக்கு தான் 7 கொடுக்க முடியும். அப்ப உனக்கு 1 அவனுக்கு 7 அப்படின்ட்டார்.
வந்தவனுக்கு இந்த கணக்கை தப்பும் சொல்ல முடியல. ஏன்னா கரெக்டு தான், அவனுக்கு ஒரே அதிர்ச்சியா போயிடுச்சு. சரி இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கொடுத்த காசு தான் வாங்கிட்டு போயிட்டான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய சிக்கல் வரும்போது, நிறைய சந்தோஷம் வரும்போது, நீங்க ஒரு கணக்கு போட்டுக்கலாம், நான் ஒரு கணக்கு போட்டுக்கலாம், இல்ல எங்க வீட்டுக்காரர் ஒரு கணக்கு போட்டுக்கலாம், ஆனா நமக்கும் மேல ஆண்டவன் கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஏனென்றால் அவன் பேரறிவாளன். இந்த விஷயம் நம்ம மண்டக்குள்ள எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். லேஸ்ல எதையுமே நம்ம இறைவனை பிளான் பண்ணவே முடியாது. எப்படி கணக்கு போடுறான் பாத்தீங்களா? சரி இப்ப இந்த கணக்கு அவன் எப்படி எல்லாம் பிளான் பண்ணுவான், எப்படி ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு பார்ப்போம். இதை நான் வந்து இப்ப பாயிண்ட் பாயிண்டா தான் சொல்ல போறேன். இப்ப என் கருமையத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பதிவுகளை அவன் பார்த்து எப்படி கணக்கு போடுவான்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆறு அடிப்படைக்கு ஏற்ப கணக்கு பண்ணுவான். ஒண்ணு, நான் அந்த பதிவை என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தி இருக்கேன். ரெண்டு, எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு. மூணு, நான் எந்த தொடர்பு கொள்ளும் பொருளோட நான் அதிகமாக அதை சேர்ந்து செய்திருக்கிறேன். நாலு, எந்த இடத்தில் பண்ணியிருக்கேன். அஞ்சு, எந்த காலத்தில் செய்திருக்கிறேன். இந்த விஷயங்கள், நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், இடம், காலம். இப்ப இதுல முக்கியமான விஷயம், இந்த ஐந்து விஷயத்திலையும் நான் சின்ன சின்ன உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். உதாரணங்கள் சொன்னா உங்க மனசுல இன்னுமே நல்லா ஈஸியா புரியும். நோக்கம், இப்ப திட்டுறது, இப்ப நான் வந்து திட்டுறேன், எனக்கு வந்து திட்டுற குணம் இருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் வந்து என் குழந்தை மார்க் சரியா வாங்கலன்னு நான் சத்தம் போடுறேன், திட்டுறேன், மகரிஷி சொல்ற மாதிரி ஒரு நடிப்பு சின்னத்தோட நான் வந்து அதை கண்டிக்கிறேன். இது வந்து என்னுடைய காந்தத்தில் பதியும் போது இது ஆண்டவன் என்ன கணக்குல எடுத்துக்குவோம் அப்படின்னா, இது வந்து பாவ கணக்குல எடுத்துக்க மாட்டேன். என்ன காரணம், என் நோக்கம் என்ன, என் குழந்தைய ஒழுங்குபடுத்துறது, என் குழந்தைய நல்வழிப்படுத்துறது. நான் வந்து சும்மா அன்பும் கருணையுமாவே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா என் குழந்தை நல்லா படிக்காது. அப்ப நான் ஒரு நடிப்பு சின்னத்தோடு அதை திட்டி தான் ஆகணும். நான் திட்டும் போது அது காயப்பட்டாலும் என்னுடைய நோக்கம் அதை நல்வழிப்படுத்துறது. அப்ப ஆண்டவன் கணக்குல இது எங்க போகும் அப்படின்னா, பாவத்தில் போகாது. அவன் வந்து இதை புண்ணிய கணக்குல தான் வச்சுப்பான். ஆனா இதே நான் வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பக்கத்து வீட்டு குழந்தைய நான் சத்தம் போடுறேன், பக்கத்து வீட்டு குழந்தைய நோக்கடிக்கிறேன், எனக்கு அது வந்து வேணும்னே நான் பண்றேன், என்னுடைய நோக்கமே அங்க தவறா இருக்கு, அந்த குழந்தைய காயப்படுத்தணும். இப்ப என் வீட்டுல வந்து அந்த குழந்தை ஒரு ரோஜா பூ பறிச்சுட்டு எனக்கு தெரியாம வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா, நீ ஏன் பறிச்சா, எதுக்கு பறிச்சா, நீ என்ன கேட்காம எப்படி பறிக்கலாம் அப்படின்னு நான் கூப்பிட்டு நல்லா சத்தம் போடுறேன், அவங்க அப்பா அம்மா பாக்கலைன்னா ஒரு அடியும் போடுறேன் அப்படின்னா, இப்ப என்னுடைய நோக்கம் குழந்தைய திட்டுறது ஓகே, ஆனா ஏன் குழந்தைய திட்டும் போது நோக்கம் வேற, பக்கத்து வீட்டு குழந்தைய திட்டும் போது நோக்கம் வேற. அப்ப இது எந்த கணக்குல ஆண்டவன் எடுத்துப்பான் அப்படின்னா, கண்டிப்பா பாவத்துலதான் அது போய் சேரும் இல்லைங்களா. செகண்ட், திறமை. ஆண்டவன் கணக்குல முக்கியமானது எனக்கு வந்து எவ்வளவு திறமை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துதான் அவன் வந்து கூலி கொடுப்பான். என்னுடைய காந்த பதிவுல எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நல்லது இருக்கு அப்படின்னா, இந்த பிறவியில எனக்கு அந்த திறமை இருக்கணும். என் முன்னோர் நல்லது கொடுத்துருக்காங்க, ஓகே, அதை இந்த பிறவியில எனக்கு ஆண்டவன் கொடுக்கணும்னு நினைச்சாலும் நான் அதுக்கான திறமையோட இருக்கணும் இல்லைங்களா. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒன்னொன்னுக்கு உதாரணங்கள் சொல்றேன். இதை வந்து உதாரணமா வேண்டாம், கதையா பார்க்கலாம். எப்படி எல்லாம் நம்மளுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யணும், இது வந்து நீங்க துரியதவம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். நீங்க துரியம் நல்லா செய்ய செய்ய உங்க திறமையை கூட்டிக்கிட்டு நம்ம காந்தத்துல இருக்க நல்ல நல்ல பதிவுகளுக்கு இந்த பிறவியிலே நம்ம ஆண்டவன் கிட்ட இருந்து என்ன பண்ணிடலாங்க, வசூல் பண்ணிடலாம், நமக்கு தேவையான கணக்கை டீலிங் முடிச்சுக்கலாம். என்னன்னா, ஒரு நரி காட்டுக்குள்ள, ஒரு சிங்கம் நல்லா பசியோடு வந்துட்டு இருக்குது. இந்த நரி சிங்கத்தை பாக்குது, தூரத்துல இருந்து வருது. கண்ணில் சிக்கினா நம்ம தீண்டோம், அது நல்ல பசியோட வருதுன்னு இதுக்கு தெரிஞ்சு போச்சு. சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும், என்ன பண்ணலாம்? அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, நிறைய கீழே எலும்புகள் கிடக்கு, நிறைய மிருகங்கள் செத்து போன எலும்பு இருக்கு, அதையெல்லாம் வாரி பக்கத்துல வச்சுட்டு சிங்கத்தை பாக்குற மாதிரி இந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு சத்தமா சிங்கத்துக்கு அதுல கேக்குற மாதிரி சொல்லுது, இன்னைக்கு எனக்கு நல்ல பசி, காலையில இருந்து நல்ல ஒரு சிங்கம் கடிச்சிச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஆனாலும் பசி தீரமாட்டேங்குது, இன்னொரு சிங்கம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு கத்தி சொல்லுது. இதை கேட்ட அந்த சிங்கம் ஒரு அறிவு குறைபாடான சிங்கம் போல, ஏன்னா நரி வந்து ஒரு சிங்கத்தை சாப்பிடுமான்னு அது யோசிக்கணுமா இல்லையா. அது என்ன பண்ணுது, இதை கேட்டுட்டு, ஓ இந்த நரி இன்னொரு சிங்கத்துக்கு வெயிட் பண்ணுது, நான் போனேன்னா என்னைய சாப்பிட்டுடும், பேசாம நான் எஸ்கேப் ஆகி ஓடிடுறேன்னு சொல்லி வேகமா பின்னாடி ஓடி போச்சு. இதை பார்த்த நரிக்கு ஒரே சிரிப்பு, எவ்வளவு பெரிய சிங்கத்தையே நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நல்லா ஆனந்தமா உட்காந்துருக்கு. இத மேல மரத்து மேல இருந்த ஒரு குரங்கு பாக்குது, சும்மா இருக்குமா, இத போய் சிங்கத்துக்கிட்ட நம்ம போட்டு கொடுத்துட்டா நாளிலிருந்து சிங்கம் நம்மளுக்கு தொல்லை கொடுக்காது, சிங்கத்தோட ஃப்ரெண்ட் ஆயிடலாம், போய் போட்டு கொடுத்துடுச்சு.
இப்ப சிங்கத்துக்கு பயங்கர கோவம், நிறைய ரெண்டுல ஒண்ணு பார்த்ததும் கிளம்பி வந்துட்டு இருக்குது, கூட வந்து இந்த குரங்கு வந்துட்டு இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போயிடுச்சு யாருக்கு, நரிக்கு. சிங்கம் வந்து இந்த மாதிரி குரங்கு சொல்லி கொடுத்து உன்னை சாகடிக்க வேகமா வந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி நமக்கு வேலை செய்யற இடத்துல பிளஸ் நம்மளுடைய உறவுகள் கடையில எல்லாம் வரும்போது நம்ம எப்படி புத்தி கூர்மையோட செயல்படுறோம், நான் புத்தி கூர்மையோட செயல்படாம கடைசியில கடவுளை கண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இல்லையா. இந்த நரி பாருங்க எவ்வளவு புத்தி கூர்மையோட செயல்படுது. திருப்பி அதே மாதிரி திரும்பி உட்காந்துக்குச்சு. சிங்கம் வரும்போது அது காதுல கேக்குற மாதிரி, நானே இந்த குரங்கு கிட்ட எனக்கு இன்னொரு சிங்கம் வேணும் கண்டிப்பா சாப்பிட்றதுக்கு, போய் ஏதாவது ஒரு சிங்கத்தை ஏமாத்தி கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன், இன்னும் இந்த குரங்கு ஒரு சிங்கத்தை கூட கூட்டிட்டு வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிச்சாமா. இத கேட்ட உடனே அந்த சிங்கத்துக்கு இந்த குரங்கு மேல டவுட், இது நம்மளை ஏமாத்தி கூட்டிட்டு வருது, நரிக்கு வந்து நம்மள பலிகடை ஆக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு குரங்கை தூக்கி போட்டு நல்லா மிதி மிதி மிதிச்சுட்டு திருப்பி அது கொடுக்கணும்னு ஓடி போச்சு. இதுதான் லைஃப். அப்ப நீங்க இந்த பிறவியில ஆண்டவன் கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை உங்க பதிவுக்கு புண்ணிய பதிவுக்கு பலனா பெறணும் அப்படின்னா நம்ம நாலேஜை டெவலப் பண்ணணும், புரியும் நல்லா பண்ணணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தொடர்பு கொள்ளும் பொருள். நீங்க வந்து யாரோட தொடர்பு கொள்றீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். இது மகரிஷி அவர்கள் ஆசை சிரமத்துல ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நீங்க எந்த இடத்துல சொல்லுவாருன்னு யோசிச்சு பாருங்க. கடைசியா ஒரு அட்டவணை பேசுவார் இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திட்டமிடுதல், பிளான் பண்ணணும், செயல்படுத்துதல் ரெண்டாவது விஷயம் சொல்லுவாரு. மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியம், அனுபவம். அனுபவம் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நிறைய பேசும்போது யாரை நீங்க தொடர்பு கொள்றீங்க, உங்களுடைய ஆசை வந்து முழுமையா நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா யாரை நீங்க தொடர்பு கொள்றீங்க. இப்ப நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த இன்ஜினியரை தொடர்பு கொள்றீங்க, எந்த கடையில சிமெண்ட் வாங்குறீங்க, எந்த கடையில டைல்ஸ் வாங்குறீங்க, இது ரொம்ப முக்கியம். இதைதான் மகரிஷி வந்து யாரை தொடர்பு கொள்கிறோம் அப்படிங்கறதுல இந்த இடத்துல கொண்டு வர்றாரு. இப்ப நீங்க புத்திசாலியாவே இருந்தாலுமே, உங்களுக்கு அறிவே இருந்தாலுமே, நீங்க அந்த ஏரியாவிலே மோசமான ஒரு இன்ஜினியர்னு ஒருத்தர் சொல்றாங்க, தெரிந்தும் அவர்கிட்ட நம்ம வீட்டு வேலையை ஒப்படைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது சொதப்பலாக தான். அப்ப நான் வந்து எனக்கு புத்திசாலித்தனம் இருக்கு, ஆனா நான் யாரை தொடர்பு கொள்ளணும் அவங்கள சரியா செலக்ட் பண்ணல அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா என்னுடைய விஷயங்கள்ல போட்ட விட வேண்டியது இருக்கும். அப்ப நான் திருப்பி ஆண்டவன் கிட்ட போய் நான் வந்து முறையிட வேண்டிய விஷயம் வந்து தவறான ஒரு விஷயமா தான் மாறி போகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மயில் தொகுத்தனாகவும் வெள்ளையா இருக்கு, கல்கொண்டும் வெள்ளையா இருக்குதுங்கிறதுக்காக ரெண்டையும் சாப்பிட்டா எனக்கு நன்மை கொடுக்கும் நான் சொல்ல முடியாது. எதை சாப்பிடுங்கிற அறிவு எனக்கு இருக்கணும் இல்லைங்களா. மயில் தொகுத்தனாக சாப்பிட்டா அது பாய்சன், கல்கண்டு சாப்பிட்டா அது இனிக்கும், இந்த அறிவு எனக்கு இருக்கும். அது இல்லாம நம்ம ஆண்டவன் கணக்கை தப்பு சொல்ல முடியாது. அடுத்த விஷயம் இடம். இடம்னா என்னன்னா சிரிக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சிரிக்கிறது எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா இது நல்லதுதான், ஆனா 24 மணி நேரமும் சிரிச்சா என்ன சொல்லுவாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் சொல்லுவாங்க இல்லையா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வேண்டாம். இப்ப என்ன விஷயம்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்க போய் சிரிக்கிறதுக்கும் ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போய் சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கல்யாண வீட்டுல போய் சிரிச்சோம்னா எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. இறந்த வீட்டுல எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது சிரிக்கிறது நல்லது தானே சொன்னாங்க, நான் போய் சிரிக்கிறேன் அப்படின்னு சிரிச்சா என்ன பண்ணுவாங்க, நம்மள கண்டிப்பா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் நினைப்பாங்க, நல்லா மொத்து மொத்து நினைப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அப்ப சிரிச்சது நல்லதுதானே, என்னைய அடிச்சாங்க நான் கேட்க முடியுமா. அப்ப எந்த இடத்துல எதை பண்ணணுமோ அதை பண்ணணும். ஃபிஃப்த் டைமிங், காலம். ஒரு காலத்துல ஒண்ணு பண்ணாங்கன்னா இந்த காலத்துலயும் அதை பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த காலத்துல நடந்து போனாங்க, நான் இந்த காலத்துல நடந்து போகணும்னு சொல்ல முடியாது. விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, நமக்கு காலங்கள் மாறுது இல்லையா. மகரிஷி சொல்லுவாங்க எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை, இவை எப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அக்கருத்து இந்த சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்கமெனில் தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். அதனால ஒரு காலத்துல சக்சஸ் ஆகுறது இன்னொரு காலத்துல ஆகும்னு சொல்ல முடியாது, தேவைப்பட்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இப்ப பாருங்க, நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், இடம், காலம். அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதை நீங்க சரியா பண்றீங்களா, இதுக்கு நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்க, இதை நீங்க கவனிச்சுக்கோங்க. ஓகேவா. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம், ஆண்டவன் வந்து எப்படி கணக்கு போடுவான் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயம் சொல்லியிருக்கோம். இப்ப பாயிண்ட் நம்பர் 2, இந்த கணக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு எனக்கு ரிசல்ட்டை எப்ப சொல்லும். இப்ப நம்ம வந்து பேப்பர் திருத்துறத பத்தி பார்த்தோம், பேப்பர் திருத்திட்டார் என்னுடைய மாஸ்டர் வந்து பேப்பரை திருத்திட்டார். ஓகே, மார்க்கை போட்டு எப்ப ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவார், இப்ப அது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. இப்ப நான் பண்ணதை எனக்கு உடனே ரிசல்ட்டா கொடுத்துருவானா, இல்ல என் குழந்தை கொடுப்பானா, இல்ல எங்க அப்பா அம்மா பண்ணது எனக்கு கொடுப்பானா, இது ஒரு பெரிய மண்ட குடைச்சலா இருக்கும் நிறைய பேர் இல்லையா. இன்னைக்கு காலையில சாப்பிட்டது சரியில்லைன்னா மதியானமே வயிற்று வலிக்குது,
அதுக்காக எல்லாமே உடனுக்குடன் நடந்துடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது மகரிஷி ரொம்ப பேரறிவுல இருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல சொல்லுவார். விளைவு இல்லா வினை இல்லை, வினையினுடைய விளைவு பல தொக்கி நிற்கும், இது இயற்கை நியதி. அதாவது எல்லாத்துக்கும் கண்டிப்பா தீர்வு உண்டு, அதான் இயற்கை நீதி. ஆனால் விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், விளைவு தரம் இவை விலையின் தன்மை கொக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த விளைவுக்கும் வினைக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, காலம் டைமிங். அது வந்து விளைவினுடைய தரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த காலம், இதெல்லாமே உங்க வினையின் தன்மையை பொறுத்ததுன்னு சொல்றாரு. அதாவது நீங்க அதை முடிவு செய்ய முடியாது, எனக்கேதான் நான் பண்ணது வரணும்னு சொல்ல முடியாது, இது அடுத்த பிறவிக்கு போயணும்னு சொல்ல முடியாது, இது என்னுடைய எல்லையில இல்லை இல்லையா. அவையார் சொல்றாங்க பாருங்க, அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா அப்படின்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, நான் மாமரம் நட்டுட்டேன், நான் மாமரம் நட்டிட்டு 10வது நாளே அது பழக்கணும், நான் சாப்பிடணும்னு நினைக்க முடியுமா? அதுதான் தப்பு. அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது, அது எவ்வளோ நாள் ஆகணும், மரம் ஆகாது எப்போ போகணும், ஐயோ நான் அதுக்குள்ளே செத்து போயிருவேனே, நான் அந்த பழம் சாப்பிட மாட்டேனே அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது என் குழந்தை தான் சாப்பிடணும்னு விதி இருந்து அதுதான் சாப்பிடணும் இல்லையா. அப்போ எப்போது கொடுப்பான், அது இறைவனோட பேரறிவில் இருக்கு, அவன் எப்போ வேணா கொடுப்பான், 7 தலைமுறையில் அது எப்போ வேணா நடக்கும். ஓகேவா? தேர்டு, யாருக்கு கொடுப்பான், யாருக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதும் அதோட தொடர்ச்சி தான். நம்ம முதலே சொல்லிட்டோம், எனக்கும் கொடுப்பான், என் குழந்தைங்களுக்கும் கொடுப்பான், இல்லை சமுதாயத்துக்கும் கொடுப்பான், அதையும் நம்ம கணிக்க முடியாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிறந்த ஒரு 5வது நாள் குழந்தைக்கு வந்து நுரையீரல் கேன்சர்னு சொல்கிறாங்க. விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா 5 நாள் குழந்தை என்ன பண்ணோம் பாவம் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்போம். ஆனால் நம்ம மெய்ஞான அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணோம்னா, முன்னாடி வரைக்கும் அவ்வளோ நெகட்டிவ் அந்த குழந்தைகிட்ட வந்திருக்கு, அந்த குழந்தை அந்த நெகட்டிவாக போகும், அவ்வளோதான். நம்ம அப்படி தான் ஆராய்ச்சி கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்ப நம் வாழ்க்கையிலையும் வரும், சந்ததி வாழ்க்கையிலையும் வரும், சமுதாயத்திலையும் வரும். அதை வந்து யாருக்கு கொடுப்பாங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எப்போ கொடுப்பாங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா வரும், அதுதான் உண்மை இல்லையா. ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நேரத்துல தோணும், சரி எங்க அப்பா அம்மா வந்து நிறைய கெட்டது எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு வெயி, ஆனா நான் வந்து நான் நல்லதே பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, எங்க அப்பா அம்மா பண்ணது கெட்டது எனக்கு வராம நான் நல்லதே பண்றதுனால நான் சந்தோஷமாவே இருக்க முடிஞ்சிருமா அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப நான் வந்து எங்க அப்பா அம்மா கொடுத்த களங்கத்தில் 99 எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இன்னும் ஒரு உங்களுக்கு வந்து இது ஏற்கனவே மகரிஷி சொன்ன உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எடக்கல் உதாரணம் தான். இப்ப வந்து 91 நெகட்டிவ் இருக்கு, 99 தக்காளி இருக்கு, இன்னும் ஒரு தக்காளி வச்சா பேலன்ஸ் ஆயிடும். ஆனா அந்த 1 அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க, இப்ப நான் பிறவி எடுத்துட்டேன், இப்ப எனக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்கு, நான் விழிப்பு நிலை இருக்கு, நான் முயற்சி சேர எல்லாமே பண்றேன், நான் நல்லதே பண்றேன். ஆனா என்னையும் மீறி என்னுடைய அறியாமையில மயக்கத்துல நான் அந்த ஒரு தக்காளி எடுத்து வைக்கிற வேலையாக ஒரு சின்ன தவறு செய்தாலும் அந்த பதிவு சமன்பட்டு இந்த பிறவியில் எனக்கு தீங்காக இறைவன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நான் வந்து என்னுடைய கருமயத்தில் இருக்க களங்கத்தை நான் நல்லது பண்ணும்போது அனுபவிப்பேனா, கெட்டது பண்ணும்போது அனுபவிப்பேனா அப்படின்னா அதை நம்ம சொல்ல முடியாது. என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம நல்லது பண்ணும் பொழுது அந்த களங்கம் வந்தா ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் நமக்கு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, அதை ஏத்துக்கிற மன வலிமை நமக்கு இறைவன் கொடுத்துருவான். அதாவது நம்ம நல்லவங்களா வாழறதுனால, நல்லவங்களா வாழும் போது முன்பிறவி கெட்டது ஒன்று எனக்கு வருது அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நொடிஞ்சு போகாம, ரொம்ப உடஞ்சி போகாம, இது ஏன் வருதுங்கிற புரிதலோட ஏத்துக்கிற மெச்சூரிட்டி நமக்கு வந்துடும், அந்த பக்குவம் வந்துடும். நம்ம வந்து மற்ற மனிதர்கள் மாதிரி ஆகாம ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனிதனா நம்ம இருப்போம். அது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைக்கும். ஆனா வந்து வரவே கூடாது அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப கவனிங்க, நான் இதை கொஞ்சம் சின்ன ஒரு ரீகேப் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஆண்டவன் கணக்குல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், இடம், காலம். செகண்ட் பாயிண்ட், எப்போது கொடுப்பான் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருக்கோம், யாருக்கெல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம், நான் நல்லது பண்ணும்போது கொடுப்பானா கெட்டது பண்ணும்போது கொடுப்பானா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த 4 விஷயம் இருக்கட்டும். இப்போ ஃபிஃப்த் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். சரி, ஆண்டவன் கூலி கொடுத்துட்டான், எனக்கு கணக்கு வந்து பைசல் ஆயிடுச்சு, எனக்கு இப்போ விளைவு வந்துருச்சு, இப்போ நான் என்னென்ன கவனிக்கணும், அந்த விளைவில் நான் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். நல்லா கவனிங்க. எனக்கு கூலி வந்ததுக்கப்புறம் கையில் பணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், வேலை செய்து சம்பளம் வந்துருச்சு, சம்பளம் வந்ததுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான். இதை வந்து பாயிண்ட் பாயிண்டா பிரிச்சு
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப எனக்கு துன்பம் தான் வந்திருக்குது நான் ஏற்கனவே பண்ணதுக்கு அப்படின்னா, இப்ப நன்மை வந்திருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க வந்து சந்தோஷப்படுறீங்க, உங்களுக்கு நல்ல தொழில் அதிர்ஷ்டம் கிடைக்குது, உங்களுக்கு நிறைய பொருளாதாரம் வருது, உங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்குனா என்ஜாய் பண்ணுங்க, திருப்பி திருப்பி நல்லது நிறைய பண்ணுங்க, நல்லதை கூட்டிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, ஆண்டவனோட கூலியில துன்பம் வந்துருச்சு அப்படின்னா நான் ரொம்ப கவனமா இருக்கும். இதுல இருந்து நான் இன்னொரு பதிவை ஏற்படுத்திக்க கூடாது. அதனாலதான் நமக்கு பைபிள்ல ஒரு கன்னத்தை அரைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னாங்க. நீ திருப்பி அவனை அடின்னு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, உன்னை ஒருத்தன் ஒரு கன்னத்துல அடிக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம், இறைவன் உனக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்ப இறைவன் கொடுக்கறத பெசாம வாங்கிட்டோம்னாதான் அந்த கர்மம் கழியும். நான் பதிலுக்கு ரியாக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா திருப்பி ஒரு பதிவு கூடி போயிடும். இது திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, செய்யாமல் செற்றற்கு இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும். அதாவது நீ ஒண்ணுமே செய்யாத நல்ல பிள்ளையா இருக்கும் போது உனக்கு ஒருத்தர் தீங்கி செய்யும்போது உனக்கு அப்படியே உஷ்டன்னு உள்ளந்து உனக்கு எழும்பும். என்ன எழும்புன்னா, நான் எவ்வளவு நல்லா வந்து தெரியுமா, நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன், ஆனா வந்த வம்பு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டைலாக் வரும் மனசுல. அந்த டைலாக் எல்லாம் வேலைக்கே ஆகாது. மகிழ்ச்சி நடந்து போறாரு, அவர் எந்த தப்பும் தான் பண்ணல. ஆனா பஸ் மேல இருந்த ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, எச்சலை வந்து நல்லா மகரிஷி சட்டம் மேல துப்பிட்டாங்க. மகரிஷி என்ன பதிலுக்கு போய் சண்டைக்கு நின்னாரா, ஏமா இப்படி பண்ண அப்படின்னு? ஒண்ணுமே பண்ணல பாத்தீங்களா, பேசாம போனாரு. அதுதான் இப்ப என்னன்னா, நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து நல்லா வாழும் போது, நான் நல்லவனா இருக்கும் போது எனக்கு ஒருத்தர் தீங்கு பண்ணிட்டாலும் நான் மீண்டும் மீண்டும் நல்லவனா தான் இருக்கணுமே தவிர பொறுத்தது போதும்னு பொங்கி எழுந்துடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னா, இதுல நிறைய பேருக்கு தோணும் அப்ப என்ன நான் என்ன இழிச்ச வாயா அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அது வந்து அறியாமையில இருக்க மக்கள் நினைக்கலாம், நம்ம தெரிஞ்சவங்க தத்துவம் தெரிஞ்சவங்க அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பதான் நமக்கு புதிய பதிவு வந்து ஜாயிண்ட் ஆகாது, சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2, ஆராய்ச்சி பண்ணணும். ஓகே, இறைவன் கொடுத்ததுல நான் முதலே சொல்லிட்டேன், சந்தோஷத்தை வந்தா நீங்க என்ன பண்ணணும்ன்ட்டு, அதனால அதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம். துக்கத்தை பத்தி மட்டும் இப்ப பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு துக்கம் வந்துருச்சு, உடலுக்கோ மனசுக்கோ துன்பம். அப்ப நான் என்ன பண்ணணும், நல்லா துரியம் பண்ணிட்டு இந்த துன்பம் எனக்கு ஏன் வந்திருக்கு, எந்த பதிவின் வெளிப்பாடாக இருக்கு, இதற்கு மேல் என் வாழ்க்கையில் இது மாதிரி நான் செய்யாமல் இருப்பதற்கு நான் என்ன பண்ணணும், சங்கல்பம், நல்லா நான் வந்து இது மாதிரி பாவத்தை செய்ய மாட்டேன், என்னுடைய உடலை மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வேன், உடற்பயிற்சி செய்வேன், இப்படி நீங்க சங்கல்பம் வைக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு ஒரு சின்ன உண்மை நிகழ்ச்சி சொல்றேன். இதெல்லாம் நமக்கு லைஃப்ல வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதாவது பாலகங்காதர திலகர் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிந்த ஒரு மாமனிதர். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பீரோ அந்த மாதிரிலாம் இருக்காது, அப்படியே வந்து நம்ம அரிசி பானைக்குள்ளதான் வந்து இந்த தங்க காசுங்க வைரம் இருப்பீங்க இந்த மாதிரிலாம் பணக்கார வீட்டுலாம் மேக்சிமம் வந்து அந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. பழக்கம் இருக்கும் ஆமா, அதை மறைச்சி வைக்கிறதுக்கு, ஏன்னா பாதுகாப்பும் இருக்கும் இல்லையா. அதனால அப்படி ஐயா வீட்லயும் அரிசி பானைக்குள்ள போற பழக்கம் இருந்திருக்குது. இரவு நேரத்துல நிறைய பேர் வந்து யாசகம் கேட்பாங்க இல்லைங்களா, அப்போ வந்து இந்த அம்மா வந்து அரிசி எடுத்து போறது பழக்கம். இப்படி ஒரு முறை அரிசி எடுத்து போடும்போது தெரியாம இவங்க வீட்டு வைரம் முக்தி அந்த அரிசி வழியா போயிருச்சு. அதை யார் யாசகம் கேட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியல, அது நடந்துருச்சு. இப்போ அடுத்த நாள் தான் இவங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த அம்மா ரொம்ப புலம்புறாங்க, வருத்தப்படுறாங்க, ஐயோ இந்த மாதிரி ஒரு வைரம் முக்கத்தையும் நான் அரிசி கூட போட்டுட்டேனே காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய லெஜண்ட் பார்த்தீங்களா இவங்களாம். நம்மெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் இவங்கெல்லாம் நினைக்க முடிச்சா நம்மலாம் என்ன வாழறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ ஐயா சொன்னாராம், அது நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இருந்திருக்கணும், அது நம்மகிட்ட இருந்து அவர்கிட்ட போகணும் அப்படிங்கிறது இறைவனோட கணக்கு, அந்த கணக்கு அவங்க பைசல் பண்ணிட்டான், இதை திருப்பி தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதை பெருசு பண்ணாத, அது அவங்களுக்கு போகணும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டான். அப்ப இறைவனோட விஷயத்துக்குள்ள நீ திருப்பி மூக்க நுழைக்காத, இதை பெசாம விட்டுரு அப்படின்னாராம். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா, இது எப்படி தோணும்னு நினைக்கிறீங்க? ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தான் தோணும். அவர் ஆராய்ச்சி பண்றாரு பாத்தீங்களா, அவர் வந்து தவயோகி அப்படி இப்படிலாம் இல்லை, எவ்வளவு அழகாக ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. இறைவனோட கணக்கு இதுதானே சொல்லுவாங்க, இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதனால நீங்க தயவு செய்து ஒரு விஷயம் வரும்போது உடஞ்சி போய் உக்காந்துடாதீங்க, மூலையில போய் அழுகாதீங்க, புலம்பாதீங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, உடனே தவத்துக்குள்ள போங்க, மகரிஷி கிட்ட இணையுங்க, உயிர் கலப்பு பேருங்க, ஏன் எதுக்கு தீர்வு சொல்லுங்க, குருவேன் கேளுங்க, கண்டிப்பா பதில் சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து பாயிண்ட் நம்பர் 3, இதை வந்து மகரிஷி கவலை உழைத்தல் அனுபவித்தே தீர்க்க வேண்டும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் சரணாகிது. இப்ப வந்து நீ ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னதா முயற்சி எஃபர்ட் போடுங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணலாம். அது வந்து ஒரு சிலதுக்கு தான் ஒத்து வரும், ஒரு சிலது எண்டு போடு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இதுதான் ஃபைனல், இதுக்கு மேல நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு தள்ளிடும் இறைநிலை. அந்த கணக்கு வந்து முடிக்க பாக்குறோம், இறைவன் இந்த பிறவில முடிக்க பாக்குறோம். என்ன பண்றது சொல்லுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது,
ரெண்டு கையை எடுத்து இறைவனை வணங்கி நான் இதை ஏத்துக்கிறேன், எனக்கு அந்த மன வலிமை மட்டும் கொஞ்சம் கொடுத்துரு சாமின்ட்டு டோட்டல் சரணாகதி அடைய வேண்டியதான். வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு நல்ல ஒரு ஜென் கதை ஒன்று இருக்கு, இது நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல தேவைப்படும், இதை நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒரு குரு கிட்ட ஒரு சீடர் கேட்குறார், எனக்கு வந்து நல்லா குளிர் அடிக்குது, அவங்க தங்கியிருக்க இடத்துல நல்லா குளிர் அடிக்குது, இந்த குளிர்ல இருந்து என்னை காத்துக்கொள்ள நான் என்ன பண்ணணும், கவனிங்க, நல்லா ஊடுருவி கவனிங்க, அப்பதான் உணர்வு உங்களுக்கு புரியும். குளிருங்கிறது ஆண்டவன் கணக்கு, இப்ப அது என் மேல பட்டு எனக்கு துன்பமா இருக்கு, சரியா? இப்ப அதை நான் காத்துக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் ஒரு முயற்சி எடுக்கணும். என்ன முயற்சி எடுக்கலாம்? கம்பு எடுத்து போத்தலாம். குரு சொல்றார் கம்பு எடுத்து போத்து. அப்ப அந்த சீனன் சொல்றான், எனக்கு அது போத்தினதுக்கு அப்புறமும் குளிர் அடிச்சா நான் என்ன பண்றது? புரியுதுங்களா இப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன வராங்க? அப்ப அந்த குரு சொல்றாரு, நீ நெருப்ப மூட்டி குளிர்காயி. அப்ப அந்த சீடன் கேக்குறான், நான் நெருப்பு மூட்டி குளிர் காய்ஞ்சாலும் எனக்கு குளிர் அடிச்சா நான் என்ன பண்றது? அதாவது நான் என்ன முயற்சி எடுத்தாலும் இறைவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், நான் என்ன பண்றது? இதுதான் ஓப்பனா சொல்ல போனா வேற ஒண்ணு. நீ பேசாம ரூமுக்குள்ள போய் நல்லா கதவை சாத்தி பாதுகாப்பா இருக்கீங்க, முதல்ல வெளியில இருக்க. குரு சொல்றாரு, நான் ரூமுக்குள்ளே போறேன், நீ சொன்ன எல்லாத்தையும் பண்றேன், அதுக்கப்புறமா எனக்கு குளிர் அடிக்கும், நான் என்ன பண்ணட்டும்? இப்ப குரு என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? அந்த குரு என்ன சொல்றாரு? பேசாம செத்துப்போ அப்படின்ட்டார். குளிர் நடுங்கன்னா உன்னால உன்னை தற்காத்துக்க முடியலன்னா செத்துப்போ, அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. நீங்க வந்து எல்லா முயற்சி எடுக்கிறீங்க, ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அனுபவித்தே தீர்க்க வேண்டும் என்ற சிக்கல்னு ஒண்ணு இருக்கும், மரணமே வச்சுக்கோங்களேன். எனக்கு எண்டு போடு இறைவன் மாற்றான்னு எனக்கு தெரிஞ்சு போகுது, இல்ல என் ஃபேமிலியில இல்ல என்னுடைய உறவுகள்ல ஒருத்தருக்கு இது நடக்குது அப்படின்னா இறைவன் கணக்க முடிக்கிறான் அந்த பிறவியில. அவன் என்ன பண்ண முடியும்? அவன் அறிவு பேரறிவு தான், அவன் அன்பும் கருணையமானவன் தான், ஆனா ஒரு பிறவிக்கு வந்து அவன் வந்து முற்றுப்புள்ளி தான் நினைக்கிறான், இல்லையா? நம்ம தத்துவ அடிப்படையில பார்க்கும்போது இவ்வளவு யோசிக்கலாம், ஆனா ஒரு சாதாரண மனிதனா நம்ம ஏத்துக்க முடியாது, நம்ம கலங்கத்தான் செய்வோம், நமக்கு கலக்கம் வரதான் செய்யும். ஆனால் எந்த சிக்கலுக்கு இறைவன் எண்டு போடு மாற்றாங்கிறது புரிதல் நமக்கு இருந்து அதை ஏற்றுக்கொண்டு சரணாகதி அடைந்து அதிலிருந்து மீண்டு வந்து கடமைகளை செய்ய பழக வேண்டும். ஓகேங்களா? இது பாயிண்ட் நம்பர் 3. இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். என்ன கஷ்டம் வரும்னா, சரி நான் வந்து எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், எவ்வளோ முயற்சி எடுத்து என்னைய நான் வந்து நல்லவனா வாழ்ந்து இறைவன் கணக்குல இருந்து நல்லதை மட்டுமே கூலி பெற முயற்சி எடுக்கிறேன், ஆனா எனக்கு கடைசி வரைக்குமே அந்த அங்கீகாரமே கிடைக்கல, இறைவன் வந்து எனக்கு கரெக்டான கூலியே கொடுக்கலன்னு ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு வெறுமை வரும் லைஃப்ல. வேலை செய்கிற இடத்துல ஃபேமிலியில நான் நாயாபையா உழைக்கிறேன், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் ஒரு மரியாதை இல்லை, யாரும் நமக்குறதில்ல. ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கெல்லாம் அந்த அம்மா பேசும்போது கண் கலங்கிட்டேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, என் வீட்டில் என்னை யாரும் பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க மேடம், எனக்கு நிறைய பேசணும்னு ஆசையாக இருக்கும், எங்கள் வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னு ஆசையாக இருக்கும், எனக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்கும், நான் நல்ல முடிவெல்லாம் சொல்வேன், ஆனால் என் வீட்டில் என்னை நீ வாயவே திறக்காத, நீ ஒரு மக்கு, நீ ஒரு முட்டால் பேசு, நீ வாய் திறக்காத, பேசா மூலையில் போ, உனக்கு என்ன வேலை, சோறாக்குற வேலை தானே, அதை மட்டும் செய்யணும்னு சொல்கிறாங்க மேடம்னு சொன்னாங்க. இந்த ஆன்மா எவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு ஒரு சில நேரத்தில் இருக்கும். எப்படின்னா, நான் நல்லா உழைக்கிறேன், என்னுடைய எல்லா முயற்சியும் நான் எடுக்கிறேன், ஆனா ஆண்டவன் வந்து எனக்கு சரியான கணக்கு கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது, நீங்க இன்னைக்கு உங்க ஃபேமிலியில ஒருத்தரா நான் சொல்றேன், நீங்க உங்க மனதில் மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டிய ஒரு உதாரணம், மீண்டும் மகாபாரதத்துல ஒரு நல்ல உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம், கர்ணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த உரையாடல். நீங்க ஒரு முறை இதை யூடியூப்ல போய் ஒரு வீடியோவா பாருங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இது உருவாக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி நல்லா தெரியும். கர்ணன் வந்து கடைசியா போர்ல வந்து கிருஷ்ணர் கூட உரையாடும் போது கிருஷ்ணர் வந்து உபதேசம் கொடுப்பார். அந்த கிருஷ்ணரோட உபதேசத்துல கர்ணனை வந்து சம்மதிக்க வைக்கிறார். அவர் வந்து திருப்பி திருப்பி கேட்டே இருப்பார், இது ஏன் அது ஏன், இவர் வந்து பேரறிவாளன் இல்லையா பகவான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. ஒன்னுக்கா அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, ஓகே நான் மரணத்தை ஏத்துக்கிறேன், நீ சொல்ற பேச்ச நான் கேட்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல். அப்ப இந்த பிறவியில் என்னுடைய வீரத்திற்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்றாரு.
எப்படி ஒரு நெஞ்ச உருக்குற ஒரு கேள்வி பாருங்க. ஒரு மனுஷன் அவன் வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வித்தையெல்லாம் கத்துக்கிட்டேன், நான் எவ்வளவு போராடி பண்ணேன், ஆனா கடைசியில நீ என்னை இப்படி ஈஸியா சாவடிச்சிருக்க, நான் பேசாம போயிருவேன்னா அப்ப என்னுடைய வீரத்துக்கான அங்கீகாரம் எனக்கான ஒரு அந்த ஆன்மா ஏனும் ஏங்கும் இல்லைங்களா, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காதான்னு, அது இந்த பிறவியில எனக்கு கிடைக்கவே கிடைக்காதான், நான் அதை அனுபவிக்கவே முடியாதான்னு அப்படியே கண் கலங்கி கேட்பார் கர்ணர். அந்த கர்ணன் கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு பாருங்க, நீ கற்ற வித்தையெல்லாம் மறந்த வேளையில், நீ உன் கரத்தில் வில் ஏந்தாத வேளையில், நீ பயணித்த சக்கரம் பூமியில் புதைந்த வேளையில், இதுதான் கிட்டியது நல்ல சந்தர்ப்பம் என உன்னை திட்டமிட்டு சதி செய்து உன்னை வீழ்த்துகிறேனே, இதை விட வேறு என்ன உன் வீரத்திற்கான அடையாளம் இருக்க முடியும்னு சொன்னாராம். இதையல்லவா கர்ணா பேசும் வரலாறு. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா, ஒரு ஆண்டவனாவே இருந்தாலுமே உன்னை என்னை ஈஸியால கொல்ல முடியல, நான் பிளான் பண்றேன், உன்னுடைய வித்தைய மறக்க வைக்கிறேன், உன்னுடைய கையில ஆயுதம் இல்லாம பண்றேன், உன்னுடைய சக்கரம் சேத்துல சிக்க வைக்கிறேன், இவ்வளோ கிரிமினல் வேலை பண்ணி தான் நான் உன்னை கொண்டிருக்கேன் அப்படிங்கறத தான் வரலாறு பேசும். அப்ப வரலாறு என்ன பேசும், கர்ணன் வந்து மிகப்பெரிய மாவீரன், இறைவனாலே நேரடியாக கொல்ல முடியாத மாவீரன் பேசும், இதுதான் உனக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்றாரு. இதைதான் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆனா என்னன்னா நமக்கு என்ன தோணும்னா, அந்த அங்கீகாரம் அவருக்கு வந்து மரணத்துக்கு அப்புறம் தானே கிடைச்சது, அந்த ஆன்மா வந்து அதை ஃபீல் பண்ணாதுல்ல. இப்ப வரலாறு பேசுது, இப்ப ஒருத்தர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் நோபல் பரிசு கொடுக்குற மாதிரி தான் வைங்களேன், அப்படிதான் இது இல்லையா, அப்படிதான் எனக்குப்படுது. ஆனா இதை நான் மகரிஷி கிட்ட கேட்டேன், இப்ப வந்து ஒரு ஆன்மா இருக்கும்போது அந்த பருவுடல்ல இருக்கும்போது அதுக்கான கூலி கொடுக்கறதுக்கும், அந்த ஆன்மா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் போது என்ன மகரிஷி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். கேட்டேன்னா நம்ம நேரா கேட்கல, நமக்கு ஒரு சிந்தனை வரும் இல்லையா. அப்ப மகரிஷி எனக்கு கொடுத்த விட என்னுடைய சிற்றறிவுக்கு இது சரியா படுது, நீங்களும் யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த அங்கீகாரம் அந்த ஆன்மாவின் அந்த பதிவில் ஒரு சிலிர்ப்பை நிச்சயம் ஏற்படுத்தும். அந்த மரணத்திற்கு பிறகு அந்த ஆன்மா வெளியில வந்த பிறகு அந்த ஆன்மாவின் பதிவுக்கு இறைவன் எங்கேயாவது ஒரு இடத்துல கூலி கொடுக்கும் போது அந்த ஆன்மாவின் பதிவு கலைந்து அது தூய்மை அடைந்து மீண்டும் இறைவனை போய் அடைவதற்கு இது நிச்சயம் உதவும் என்பதுதான் எனக்கு வந்து ஒரு விடையா மகர்ஷி கொடுத்ததான் நான் எடுத்துக்கிறேன். அதனால தயவு செய்து எங்கேயுமே வந்து துவண்டு போகாதீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. இறைவன் நிச்சயம் நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்துமா, நம்ம லைஃப்ல அது நடக்கும் ஓகேவா. அடுத்தது கூலி கொடுக்கும் போது என்ன பண்ணக்கூடாதுன்னா உணர்ச்சி வசப்படக்கூடாது, பொறுமையா இருக்கும். அதாவது இன்னைக்கு இது நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்ப இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்டே ஆகுதுன்னு வைங்களேன், நெகட்டிவா பேசுறோம்னு நினைக்க வேண்டாம், ஒரு ஆக்சிடென்டே ஆகுது இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் நடக்குது, இன்னைக்கு வந்து இந்த கூலி கிடைச்சிருக்கு, உடனே வந்து பொறுமை இழந்து நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு டக்கு டக்குன்னு இதை பண்ண அதை பண்ணான்னு பண்ணக்கூடாது. இன்னும் மூணு நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் ரெடி ஆகி வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும், அது கூட நடக்கும் இல்லையா. அந்த டைமிங், அந்த டைமிங்க்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரேயர்ஸ், சங்கல்பம் வைக்கணும், முயற்சி எடுக்கணும், அடுத்து நான் என்ன பண்ணணும் அடுத்து நான் என்ன பண்ணணும் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா. பொறுமை இழந்துடக்கூடாது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம், இதுவும் ஒரு கதை மாதிரி தான் இல்லைங்களேன். நான் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏன் கதை சொல்றேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு அந்த தத்துவம் வந்து நல்லா புரியும். ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவன் வந்து கோயில்ல வேலை செய்துட்டு இருக்கான், கோயில்ல இந்த கூட்டி பெருக்கிற வேலை செய்யணும். அப்ப அந்த இடத்துல வந்து இறைவன் கூட அவன் பேசிட்டு இருக்கும் போது இறைவன் கிட்ட சொல்றான், உனக்கு என்ன நீ ஜாலியா சும்மா ஒரே இடத்துல நிக்கிற, உனக்கு என்ன வேலையா ஒண்ணா, எனக்கு எவ்வளவு வேலை தெரியுமா அப்படின்னா. நம்ம அப்ப அந்த இறைவன் அந்த சிலை வடிவில் இருந்த அந்த இறைவன் சொன்னாரான், நீ வேணா ஒரு நாள் நின்னு பாறேன் ஒரே இடத்துல, என்னுடைய வேலை எப்படின்னு உனக்கு தெரியும் அப்படின்னு. இதான் நான் இது ஒரு பெரிய விஷயமா, நான் ஒரு நாள் ஃபுல்லா நிக்கிறேன் நீ தள்ளு அப்படின்ட்டு. அடுத்த நாள் ஃபுல்லா அவர் வந்து சிலையா நிக்கிறாரு, அந்த பாமர மனிதர் சிலையா நிக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் காலையில ஒரு பெரிய செல்வந்தர் வர்றார், இறைவனை வணங்குறாரு. அவர் போகும்போது தவறுதலா அவருடைய அந்த கொண்டு வந்த பணப்பைய வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்து உடனே ஒரு ஏழை வராரு, அவர் வணங்குறாரு, அவர் கையில இந்த பணப்பை கிடைக்குது. அவர் வந்து தன்னுடைய வறுமை போகணும் தான் இறைவனை வேண்டிட்டு இருந்தாரு. அவர் எப்ப என்ன நினைச்சாருன்னா இறைவன் தான் எனக்கு இதை கொடுத்தான்னு நினைச்சிட்டு அவர் பேசாம அவர் கொடுத்து போயிட்டாரு.
டக்குன்னு மூணாவதா ஒருத்தர் வெளியூருக்கு போறாரு, வியாபாரத்துக்கு கப்பல்ல போக போறாரு, நான் நல்லபடியா போயிட்டு வரணும்னு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல இந்த செல் வந்து போலீஸ்காரர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு, இந்த ஆள் தான் என் பணப்பை எடுத்திருப்பான், ஏன்னா நான் இப்பதான் போனேன், அதுக்கப்புறம் யாரும் இங்க வந்திருக்க மாட்டாங்க, இவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த கப்பல்ல பயணிக்கணும்னு வேண்ட வந்தார் பாத்தீங்களா, அவரை வந்து தவறுதலாக பிடிச்சு போய் ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. இந்த சீன் எல்லாம் இந்த நின்றுட்டு இருக்கிறவர் பார்த்தாரு பாத்தீங்களா. இவருக்கு பார்த்த உடனே பொங்கி எழுந்துட்டார். பொங்கி எழுந்து என்ன பண்ணாருன்னா, நான் தான் சும்மா வந்து இங்க வேஷம் போட்டு நின்றுட்டு இருந்தேன், அதனால நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன், இது இது நடந்துச்சுன்னு போட்டு போட்டு வச்சுட்டாரு. அவரை ஜெயில இருந்து வெளியே எடுத்துட்டாங்க, இந்த ஏழை எட்டுக்கு ஜெயில போட்டாங்க, அந்த பணத்தை எட்டுக்கு செல்வந்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது முடிஞ்சிருச்சு. இவனுக்கு ஒரே சந்தோஷம், எவ்வளவு பெரிய வேலை நம்ம மத்தியா, இது ஆண்டவன் தான் பேசாம வந்திருப்பான், நான் தான் இந்த வேலையை முடிச்சேன் அப்படின்றார். நைட்டு வந்தார் ஆண்டவன், போறார், இன்னைக்கு என்ன உன்னோட டியூட்டி எல்லாம் நல்லா பண்ணுங்க, நீங்க பேசாம தான் நின்று இருந்திருப்பீங்க, நான் எவ்வளவு வேலை பண்ண தெரியுமா, இப்படி எல்லாம் நான் பண்ண அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப ஆண்டவன் சொல்றாரு, நான் வச்சிருந்ததே வேற பிளான், நீ எல்லாத்தையும் செதுப்பிட்டேன். என்ன பிளான்? செல்வந்தனுக்கு பாவம் நிறைய கூட்டிகிட்டே போச்சு, அவன் பாவத்தை குறைக்கணும், ஏழைக்கு புண்ணியம் வந்து இருக்குது, அவனுக்கு ஒரு நல்லது செய்யணும். அப்ப அந்த பணத்தை வாங்கி இங்க ஒருத்தன் அவனுக்கு பாவம் குறையும், இவனுக்கு புண்ணியத்துக்கு பலன் கிடைச்சதுன்னு நினைச்சேன். சரி அது பரவாயில்ல, இந்த கப்பல்ல போறவன நான் ஏன் ஜெயில போகணும்னு நினைச்சேன் அப்படின்னா, அவன் போற கப்பல் வந்து விபத்துக்குள்ளாகி அவன் சாவறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு, அவனுடைய நல்ல கர்மா ஒண்ணு அதை தடுக்கணும்னு விதி இருக்கு, அதனால தற்சமயத்துக்கு இன்னைக்கு அவனை ஜெயில போட்டா அவன்கிட்ட நிறைய புத்திசாலித்தனம் இருக்கு, நாளைக்கு அவன் ஜெயில இருந்து வெளியே வந்துடுவான். என்னோட நோக்கம் அவன் கப்பல்ல போறதை தடுக்கணும், அதனால இன்னைக்கு அவனை ஜெயில போகணும்னு நான் பிளான் பண்ணேன். இப்படி நான் பண்ண பிளானை நீ பொறுமை இழந்து சொதப்பினதுனால எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு. அப்ப பொறுமை இழந்தோம்னா ஆண்டவன் கணக்கு நம்ம என்ன பண்ணிடணும், சொதப்பிடும். ஆண்டவன் வச்ச பிளான் என்னன்னு புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஓகேங்களா. ஃபிஃப்த்து, கூலி கொடுத்ததுக்கு அப்புறம் திருந்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணி தண்டனை வந்துருச்சு, அப்ப நான் அடுத்து அதை பண்ணாம இருக்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்கணும், தற்சோதனை பண்ணணும், மாச தூய்மைப்படுத்தணும். மகரிஷி சொல்ற மாதிரி பால் வச்சா பொங்குதுங்கிறது கூலி. அப்ப ஒரு தடவை விளைவை நான் பார்த்துட்டேன்னா திருப்பி திருப்பி பால் வைக்கும் போது பொங்க விடக்கூடாது இல்லையா. அப்ப அதை நான் என்ன பண்ணணுங்கிறத நான் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். அப்ப விளைவை கண்டு தவறை திருத்த முயற்சி எடுக்க வேண்டும் இல்லைங்களா. இப்ப இந்த அஞ்சு விஷயம் இதை திருப்பி கொஞ்சம் ஒரு முறை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய ஆண்டவன் கூலி பெறும்பொழுது துன்பப்படுகிறோம் என்றால் மீண்டும் உணர்ச்சி வசப்பட்டு புதிய பாவத்தை சேர்த்துக்க கூடாது. செகண்ட், இது ஏன் வந்துச்சு நான் ஆராய்ச்சி பண்ணணும். தேர்டு, அனுபவிச்சே தான் ஆனும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சரணாகதிக்கு போயிருங்க. ஃபோர்த்து, பொறுமையாயிருங்க. ஃபிஃப்த்து, விளைவை பார்த்து திருந்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். இதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய பாடல்கள், நிறைய கதைகள், சொர்க்கம், நரகம், சித்திரகுப்தன், இறை வழிபாடு, பரிகாரம், ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள்னு ஏகப்பட்டது சொல்லியிருக்கிறாங்க. இறை வழிபாடுனால என்ன நடக்கும், இறைவனின் வழி நடத்தல் அப்படின்னு தான் பொருள் இல்லையா. நடக்கிறோமா? பேரு கூட நடக்கிறது இல்லையா. நெருப்பில்லாமல் புகையாது, விதை ஒன்று போட்டால் சுதை ஒன்றா சுரை ஒன்றா முளைக்கும், தீதும் நன்னும் பிற தரவாரா, எத்தனை படிச்சாலும் நம்ம போற போக்குலதான் போயிட்டு இருக்கோம் இல்லையா. பட்டினத்தார் சொல்றாரு பாருங்களேன், அழுதால் பயன் என்ன, நொந்தால் பயன் என்ன, ஆவதில்லை ஆவதில்லை, தொழுதால் பயன் என்ன, நின்னை ஒருவர் சுட உரைத்த பழுதால் பயன் என்ன, நன்மையும் தீமையும் பங்கையத்தான் எழுதாப்படி வருமோ, சலியாது இரு ஏழை நன்னெஞ்சே அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ என்ன முட்டி மோதி புரண்டாலும் ஆண்டவன் கொடுக்குற கூலி வரத்தான் செய்யும். இதெல்லாம் முன்னோர்கள் கொடுத்த விளக்கங்கள் இல்லையா. அவையார் ஒரு இடத்துல ரொம்ப அழகா எழுதுவாங்க, இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிந்த கவிதான். பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இதோட அர்த்தம் என்ன, நான் பண்ற வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிடுறேன், நீ பண்ற வேலையில நீ கரெக்டா எனக்கு இதெல்லாம் கொடுத்துரு. டீலிங் பேசுறாங்க பாத்தீங்களா, என் சைடு நான் கிளியரா இருக்கேன், உன் சைடு நீ கிளியரா இருக்கு, உன் இலையில நான் வரல, என் இலையில நீ வராதன்ற டீலிங் தான். இதெல்லாம் அம்மா எல்லாம் எவ்வளவு அழகா பேசியிருக்காங்க பாத்தீங்களா. அப்ப இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு முன்னோர்கள் சொன்ன விளக்கத்துல எல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இறைவன் என்னென்ன பண்றாங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, நம்ம திருந்த வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இல்லையா. கண்ணதாசன் கூட பாருங்களேன், ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவார், மண் வெட்டி கையில் எடுப்பார் சில பேர், மற்றவருக்கு குழி பறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். இதோட அடுத்த லைன் இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்க, பந்தெடுத்து விட்டு எரிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும், இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் தீங்கு செய்யும் எண்ணம் வருமோ. எவ்வளவு சூப்பர் இல்லைங்களா. க
கண்ணதாசன் எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம் என்னன்னா, அவர் லைஃப்ல ஒரு முறை அவர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் எனக்கு இப்போ ஃப்ளோல வர்றதுனால சொல்றேன். நீ வந்து வாழ்க்கை வரலாறு ஏன் எழுதுற, நீ என்ன அவ்வளவு பெரிய நல்லவனா, இப்ப பெரிய பெரிய அப்ப கண்ணதாசன் என்ன சொல்றாரு, அவங்களுடைய வரலாறு படித்து எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டோம், என் வரலாறு படித்து எப்படி வாழ வேண்டாம்னு கத்துக்கிட்டோம், அதுக்காக நான் எழுதுறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா. இதுதான் அந்த கெத்து, என் கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிறதே ஒரு நல்ல பண்பு தான் இல்லையா. நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தாம நான் இது தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்காக நம்ம அவரை மதிக்கணும். ஓகே, அடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட், நிறைய பேருக்கு வந்து ஆண்டவன் கணக்குல வந்து அவநம்பிக்கை இருக்கு, இது உண்மையா பொய்யா இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா. நிறைய பேர் என்ன பண்ணாங்களா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வாழற வரைக்கும் ஜாலியா வந்துச்சு ஆகும், இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா நம்ம முட்டாள் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் முட்டைக்குள் இருக்கும் கருவுக்கும் உணவை கொடுத்த இறைவன் நம்மை மட்டும் சும்மாவா விட்டு விடுவான்ற மாதிரி, சாப்பிட்ற சாப்பாடை எழுத்து அதுவா மாத்திரம் கருவில இருக்கும் குழந்தைய 10 மாசத்துல அழகா கொண்டு வரான். அப்ப இறைவனுக்கு பேரறிவு இருக்குது, அவநம்பிக்கை வரவே கூடாதுங்க. அவநம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்ம விஷயத்துல நம்ம போட்ட விட்டுருவோம். இந்த அவநம்பிக்கை ஏன் வருதுன்னா, பிறரோட நம்மளை ஒப்பிட்டு பாக்குறதுனாலதான் வருது. அவன் கெட்டவனா இருக்கான் நல்லது பண்றான் அப்படின்னும் போது நமக்கு இறைவன் மேல டவுட் வந்துருச்சு. அப்படி கிடையாது, துல்லிய சமதல சீர்மை, துல்லிய சமதல சீர்மை படி அவன் கர்மாவில நல்லது இருக்கிறதுனாலதான் இறைவன் கொடுக்கான். சும்மா அவனும் கொடுத்துட மாட்டான், உச்சில இருந்து பாதம் வரைக்கும் விளக்கெண்ணையே தடவி நீ மண்ணில உருளினாலும் ஒட்டுறதுதான் ஒட்டு. இப்ப அவனுக்கு கர்மா இருக்கு, அவன் ஏற்கனவே பேங்க்ல பணம் போட்டு வச்சிருந்திருக்கான், அதனாலதான் இப்ப எடுத்து அவன் அனுபவிக்கிறான் இல்லையா. போடாத ஒருத்தர் வந்து அனுபவிக்கவே முடியாது. அதனால தயவு செய்து நம்பிக்கையை மட்டும் எப்பயுமே இழக்கவே இழக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க நம்பல அப்படின்னா அது உங்களுக்கு உணர்வா மாறாது, அந்த தத்துவத்தை வந்து நீங்க லைஃப்ல முழுசா கொண்டு வரவே முடியாது. ஒருத்தர் வந்து கங்கைக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு முனிவர். அவர் வர்ற எல்லாருக்கிட்டையும் கங்கையில குளிச்சா பாவம் போயிடும் புண்ணியம் கிடைக்கும், பாவம் போயிடும் புண்ணியம் கிடைக்கும் சொல்லிட்டே இருக்கிறாரு, இதுதான் அவருக்கு வேலையே. அப்ப ஒரு நாள் மேல இருந்து சிவனும் பார்வதியும் பேசிக்கிட்டாங்களாம், இது ஒரு நல்ல கதை. அப்ப அந்த சிவன் கிட்ட பார்வதி கேக்குறாங்க, இங்க குளிச்சா பாவம் போயிடும் பாவம் போயிடுங்கிறாங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்துட்டா சொர்க்கத்துல இடமே இருக்காது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப சிவன் சொல்றாரு, அப்படி குளிக்கிற எல்லாரும் பாவம் போய் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, யாரு நம்பிக்கையோட குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாவம் போய் அவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க, அதனால இங்க இருக்கிற மொத்த பேரும் வந்துட மாட்டாங்க, நீ பயப்படாத. அப்ப குளிக்கிறவங்களாம் நம்பிக்கை இல்லாம குளிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்வதி கேட்டாங்களாம். ஆமா உண்மைதான், வா நான் உனக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கீழே வந்தாங்களாம். அப்ப இவர் வந்து ஒரு தாத்தா, இவங்க வந்து ஒரு பாட்டி போறாங்க. தாத்தா தனிக்குள்ள விழுந்துட்டாரு, பாட்டி வந்து கத்துறாங்க, என் புருஷனை காப்பாத்துங்க என் புருஷனை காப்பாத்துங்க. அப்ப இந்த முனிவர் தான் டக்குன்னு வராரு காப்பாத்த. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், என் புருஷன் ஒரு பெரிய சிவயோகி, பாவம் பட்டவங்க அவரை தொட்டா பசுமம் ஆயிருவாங்க, அப்ப நீங்க யோசிச்சுட்டு போய் காப்பாத்துங்க. இது கேட்டவொடனே முனிவர் ஜர்க் ஆயிட்டார், ஐயோ அப்ப நான் எதனா தெரிந்தோ தெரியாமலோ பாவம் பண்ணியிருந்து நான் அவரை தொட்டு பசுமாயிட்டேன் பண்றது ஒதுங்குறாரு. இப்படி எல்லாருமே ஒதுங்குறாங்க. அப்ப ஒரு பிணம் எரிப்பாங்க இல்லைங்களா கங்கை கரையில, அந்த மாதிரி பிணம் எரிக்கிற தொழில் செய்யற ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, நாம போய் காப்பாத்துறேன் அப்படிங்கிறார். அவர்கிட்ட இந்த அம்மா இதே டயலாக் சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் நமக்கு வேணும். என்ன சொல்லியிருப்பாரு சொல்லுங்க, உங்ககிட்ட வேற நேரம் கேட்க முடியாது, பரவாயில்ல நீங்க மனசுக்குள்ள சொல்லுங்க. இப்ப என்ன அவர் சொல்றாருன்னா, பரவாயில்ல சாமி, நான் வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன் என்கிட்ட இருந்துட்டு போகும், ஆனா இந்த சாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, இதுக்குள்ள குதிச்ச உடனே பாவம் போயிடும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் குதிக்கிறேன், குதிச்ச உடனே என் பாவம் போயிடும், அதுக்கப்புறம் உன் புருஷனை நான் காப்பாத்தேன்னா நான் பஸ்பம் ஆக மாட்டேன்ல, அதனால நான் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்பிக்கை. அவர் உடனே குதிச்சாரு காப்பாத்தினாரு. ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் சும்மா ஏட்டு சுரக்காயா இருந்துச்சே தவிர நம்பல, நம்பாததுனால அவங்களுக்கு முழுமையான விளக்கம் கிடைக்காது. ஓகேங்களா, அதனால இதை வந்து நீங்க துல்லிய சமதள சீர்மை தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. நம்பணும், நம்பல அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு வாழ்க்கை பாடமா வரவே மாறாது. ஓகேங்களா, அடுத்து சரி அப்ப நான் வந்து என்னெல்லாம் எஃபர்ட் போடலாம், எவ்வளவு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னா, எவ்வளவு முயற்சி எடுத்து ஆண்டவனோட நல்ல டீலிங் வச்சுக்கலாம், ஆண்டவன் எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன டீலிங் வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் எண்ணத்தை ஒழுங்குபடுத்த பழகுங்க. இது உங்களுக்கு என்ன மாற இதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நல்லா பிளான் பண்ணி செயல் செய்யுங்க. செகண்ட் வந்து நல்லா பிளான் பண்ணி செயல் செய்யுங்க. திட்டமிட்டுதல் வந்து ரொம்ப 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 அவசியம். அதுக்கும் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, துரியம் துரியத்துல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழ்ந்து போறீங்களோ அந்த அளவுக்கு பிளானிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா, இதை ரொம்ப அழகா நமக்கு ஒரு குரல்ல திருவள்ளுவர் சொல்லுவாரு, அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழியக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். அதாவது ஒரு செயலை செய்யறதுனால என்ன நன்மை தீமை வரும்னு ஆராய்ந்து திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு.
இந்த மகர்ஷி இன்னும் அழகா உனக்கு கல்வி அறிவு, உடல் வலிவு, செல்வம் வளம், அதிகாரம், சூழ்நிலை இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு நீ பிளான் பண்ணி தான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, நீங்க பாவத்தை குறைக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி எடுக்கணும். தற்சோதனை, ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள், துரியாகிதவம் இதெல்லாம் நிறைய பண்ணணும். இதை பண்ணும்போதுதான் ஆண்டவனுக்குமான டீலிங் வந்து கொஞ்சம் நல்லா போகும். ஓகேங்களா? இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப 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 நமக்கு லைஃப்ல அதிகமா தேவையான விஷயம் வந்து சர்வீஸ். நீங்க முடிந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுங்க. முதியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பொருளாதாரத்திலேயோ இல்லை அறிவுலையோ எது முடியுதோ அது அதுலயும் நமக்கு ஆண்டவனோட நல்ல டீலிங் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது, உங்க லைஃப்ல எந்த ஒரு நேரத்திலையுமே போராட்டத்தை கைவிடாத ஒரு நபரா நீங்க இருக்கணும். அதாவது இதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியும். ஒரு ஊர்ல வந்து உயிருள்ள மீன்களை மட்டும் வியாபாரம் செய்தால்தான் எல்லாரும் வாங்குவாங்க. மீன் செத்து போச்சுன்னா வாங்க மாட்டாங்க. அப்ப அந்த மீன் வியாபாரி என்ன பண்றாருன்னா, மீனை கொண்டு வந்து வச்சா செத்து போகுது, தண்ணியோடு கொண்டு வந்து வச்சா வந்து அது சாகாதுன்னு சொல்லி தண்ணியோடு தூக்கிட்டு வந்து வைப்பாரு, அப்பயும் அது செத்து போகுது. அப்ப அந்த மீன் விற்காமலே போது அவருக்கு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. அப்ப அவர் அடுத்து என்ன பிளான் பண்றாருன்னா, அந்த தண்ணிக்குள்ள மீன் போட்டு கொண்டு வரும்போது கூட வந்து சுறாவை போட்டு கொண்டு வருவாராம். அப்படி சுறாவை போட்டு கொண்டு வரும்போது அந்த சுறா வந்து உள்ள இருக்க மீன்ல கொஞ்சம் சாப்பிட்டுடும், ஆனா மீதி இருக்க மீன் வந்து உயிரோட இருக்கும், அதை வச்சு அப்படியே வியாபாரம் பண்ணுவார். இது ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ள இருந்த மீன் வந்து போராட்டம் இல்லாததுனால செத்து போகுது. ஆனா இப்ப சுறா உள்ள இருக்கிறதுனால இதுகிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கணும், தன் உயிரை காப்பாத்திக்கணும்னு அது எடுக்கிற அந்த போராட்டத்தினால் அது உயிரோட இருக்குது. அப்போ ஒரு மனிதன் எது வரைக்கும் உயிர்ப்போடு இருக்க முடியும்னா, போராட்டம் இருக்கிற வரைக்கும் தான். அது ஆன்மீகமாவே இருந்தாலும், நான் ஜெயிக்கணும், நான் இறைவுணர்வு பெறணும், நான் இறைவனோட நல்ல டீலிங் வச்சுக்கணுங்கிற போராட்டம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த போராட்ட உணர்வு அப்படிங்கிறது வந்து எது வரைக்கும் அப்படின்னா, தன்னுக்கோ பிறருக்கோ தீங்கு இல்லாத வரைக்கும், துன்பம் இல்லாத வரைக்கும் மனம் உணர்ச்சி நிலையில போகாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்ப இப்ப என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இதை ஒரு முறை திருப்பி சொல்றேன். எண்ணத்தை ஒழுங்குபடுத்துங்க, எதை ஒன்றையுமே நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், உங்க பாவத்தை குறைக்கிறதுக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுங்க. சர்வீஸ் நல்லா பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ள போராட தயாராங்க. போராட்ட உணர்வு நிச்சயம் ரொம்ப அவசியம். ஃபைனலா ஒரு விஷயத்த சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். லைஃப்ங்கிறது மிகப்பெரிய விஷயம், ஒரு மேஜிக் இல்லையா? இந்த மேஜிக்ல நம்ம வந்து மூவ் பண்ணி மூழ்கிடாம இந்த பாதையை நல்லா கடந்து போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து நாம் நிறைவா வாழ்ந்தாச்சு, ஓகே பாயின்னு சொல்லி நிறைவு பெறணும் அப்படின்னா, ஒவ்வொரு செகண்டும் முறை தெரிந்து வாழ்ந்தால் மட்டும்தான் அது முடியும் இல்லையா? ரொம்ப அழகான ஒரு திருமூலர் கவி, ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே அப்படின்னு சொல்லுவார். இதுதான் லைஃப் இல்லையா? ஒரு மூக்குத்தி ஒரு அருணாக்கொடி கூட விட போறதில்ல, அதுக்கு எதுக்கு இத்தனை போட்டி பொறாம வஞ்சம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஆண்டவனோட ஃப்ரெண்ட்லியா இருக்க என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுக்கலாம். அதுக்கு கடைசியா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நான் இந்த தலைப்பை நிறைவு செய்யறேன். இதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. ஃபைனலா இது வந்து ஒரு மெசேஜா எடுத்துக்கோங்க. இந்த தலைப்பின் மூலம், சுடுதண்ணி அப்படிங்கிறது இறைவன் கொடுக்குற கூலி. அந்த கூலியில நான் என்னவா ரியாக்ட் பண்றேன்? சுடுதண்ணிக்குள்ள உருளைக்கிழங்கு போடுறோம், சுடுதண்ணிக்குள்ள முட்டை போடுறோம், சுடுதண்ணிக்குள்ள காப்பித்தூள் போடுறோம். சுடுதண்ணிக்குள்ள முட்டை போட்டா இறுகி போகும், உருளைக்கிழங்கு போட்டா குழஞ்சி போகும், காப்பித்தூள் போட்டா அந்த சுடுதண்ணி கலரா மாறிடும். அப்ப இறைவன் கூலி கொடுக்கும் பொழுது நான் உருளைக்கிழங்காக உடைந்து போகிறேனா, அதை கவனிங்க, அதாவது நொறுங்கி போறேனா, முட்டையாக இறுகி போறனா, இறுகி போறனானா மனசு அப்படியே அவங்கதான் வந்து மனநோயாளிகளா மாறக்கூடிய ஸ்டேஜுக்கு மனசை வந்து இறுக்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் நான் காப்பித்தூளாக என் தன்மையை அந்த சிக்கலுக்கு கொடுத்து சிக்கலை என் தன்மைக்கு தகுந்தாற் போல் மாற்றுவேனா, இதுதான் லைஃப். அப்ப நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்க? இறைவன் கூலி கொடுக்கும்போது காப்பித்தூளா நம்ம இருக்கணும். காப்பித்தூளா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம குரு கொடுத்த பயிற்சியை முறையாக செய்யணும். அப்படி செய்தால் மட்டும்தான் இறுகி போகாம உருகி போகாம சிக்கலை எதிர்கொண்டு தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரை கூடிக்கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கென கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு பாரதி சொன்ன மாதிரி, எதிர்த்து நின்று களத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா நான் காப்பித்தூளா இருந்தா மட்டும்தான் முடியும்.
அந்த ஒரு நிலைக்கு குரு நம்மை உயர்த்துவார். அவர் பாதம் படித்து வணங்கி இந்த பயிற்சியை நான் நல்லா செய்யணும், இந்த பயிற்சி எனக்கு மாற்றத்தை கொடுக்கணும் சங்கல்பம் வைத்து ஒவ்வொரு நாளையும் கடத்துங்க. நிச்சயம் ஆண்டவன் கணக்கில் எப்பொழுதும் தவறு இல்லாமல் நமக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவன் கொடுத்து நாம் நிறைவான ஒரு வாழ்வை பெற முடியும் என்ற வாழ்த்துக்களோடு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த கனடா ஸ்கை யோகா மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும், முக்கியமா அருட்செல்வி அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு டாபிக் வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து பேராசிரியர்கள் பேசிடுவாங்க அப்படிங்கிறது இல்லை. என்னோட கருத்து, நான் எப்பயுமே என்ன நினைப்பேன்னா, ஒரு டாபிக் நான் பேசும்போது அதில் நான் எவ்வளோ மாறி இருக்கேன், எனக்கு எவ்வளோ தெரியுது அப்படின்னு நான் வந்து சிந்தனை பண்ணுவேன். இந்த டாபிக் கொடுத்ததுலேருந்து கடந்த ஒரு மாசமா இதை பத்தி நான் சிந்திச்சதுனால இப்ப நான் பேசுறதுக்கு தயாராகி பேசுறதுனால என் கருமயத்துல இதை பத்திய பதிவை ஏற்படுத்த காரணமா இருந்த அம்மா அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அற்புதமான ஒரு சிந்தனை உரையை இன்று நமக்கு வழங்கியிருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த சிந்தனை உரையை வழங்குவதற்காக ஓரத்தால் ஒரு மாதமாக அதை பற்றி சிந்தித்திருக்கின்றீர்கள் என்றும் கூறியிருக்கின்றீர்கள். இது ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும். கனடா ஸ்கை யோகா மன்றத்துக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். மிக அற்புதமான சிந்தனை உரை அம்மா, மிக ஆழமான சிந்தனை உரை. இதை ஒரு 5-10 தடவைகளாவது இந்த இந்த சிந்தனை உரையை நாம் திரும்பி திரும்பி கேட்க வேண்டும். கேட்கின்ற போதுதான் முழுமையான விளக்கம் நமக்கு கிடைக்கும் என்று நன்கு புரிகின்றது. நீங்கள் கூறிய பல கதைகளை நாங்கள் முன்பு கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று அந்த கதைகளுக்கு மிக ஆழமான நல்ல சிறந்த விளக்கங்களை எல்லாம் கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த கதைகளை புதிய நோக்கிலே, புதிய வகையிலே என்று விளங்கக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றிகள் அம்மா. இப்பொழுது அன்பர்கள் தங்களுடைய கேள்விகளை அல்லது கருத்துக்களை அம்மாவுடன் பரிமாறிக்கொள்ளலாம். அம்மாவுடன் உங்களுடைய கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் தயவு செய்து கைகளை உயர்த்தி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. என்று மிகச்சிறந்த உரையை நிகழ்த்திய முனைவர் சுமதி சீனிவாசன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இவர்கள் எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேராசிரியராக உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தொண்டாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பேராசிரியராக அருட்தந்திர வழியில் அவர்கள் சேவை செய்ய இறைவர்களும் குருவர்களும் துணை புரியுமாக உளமாற வாழ்த்துகிறேன். நம்முடைய பேராசிரியர் நம்ம அருட்செல்வம் சொன்னது ரொம்ப சரி என்று நான் புரிஞ்சுனேன். முதல்லேருந்து கடைசியில் கேட்டு தரினேன். அதாவது இங்கெல்லாம் கிராம சேவை திட்டத்தில் 1200 கிராமங்கள் மேலே தமிழ்நாட்டில எல்லாம் பயிற்சி எடுத்து வருகிறார்கள். இப்போ அவர்களுக்கும் அதான் அருட்தந்திரே வந்து ஒரு அதாவது காமன்மேன் பிலாசபர் என்று ஒரு பெயர் உண்டு. இப்போ பாமர மக்களின் தத்துவம் ஞான் எப்படின்னா, அருள்தனுடைய தத்துவம் வந்து பாமர மக்களுக்கு புரியணும். ஆனால் அவங்களும் பயன் பெறணும் இல்லை, வெறும் தத்துவமாக இருந்தேன்ன பயன். அந்த ஒரு அடிப்படையில் இதுவரைக்கும் நான் எத்தனையோ பேராசிரியருடைய உரையை கேட்டிருக்கேன். நாங்களும் பல இடங்களில் இதே ஒரு தலைப்புனா உங்கள் இதில் நான் பேசியிருக்கேன். உங்கள் கனடா ஸ்கை சென்டர் சார்பில் கூட செயல் வெளிவர் தத்துவம் அது இன்னொரு கூடுதல் அறம் இப்படி தான். இதுதான் ஆக்சுவலாக மகரிஷியுடைய டாபிக் நம்ம அதாவது இன்ட்ராஸ்பெக்ஷனில் வச்சுருக்கோம். ஆனால் அதை வந்து இப்போ ஆண்டவன் கணக்கும் போது அதே ஒரு அட்ராக்டிவ். நாம் என்னதான் செய்தாலும் ஆண்டவன் ஒரு கணக்கு வச்சுருக்காருன்னு இப்போ மக்களுக்கு முதல்ல கேட்கும் போதே ஒரு ஆர்வம் இருக்கும். அதை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளுடன் எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இவங்க எடுத்து கூறியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படி பாராட்டுன்னு தெரியல. அவர்களை அறிமுகப்படுத்திய நம்முடைய பேராசிரியர் அருள்செல்வி அம்மையாருக்கும் அவருக்கு நீங்கள் நல்ல வாய்ப்பு எடுத்து பலரும் பயன்பெறுவதற்கு
உதவி செய்த உங்களுக்கும் நன்றி. இன்னும் இதெல்லாம் இப்படி யூடியூப்ல போகும்போது பல நூற்றுக்கணக்கான அன்பர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று என்னுடைய ஒரு வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு முறை டாக்டர் சுமதி சீனிவாசன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றி நன்றியுடன் என்னுடைய ஒரு கருத்தினை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்கம், வாழ்கம். நன்றிகள் ஐயா, மிக்க நன்றிகள் ஐயா. அன்பர்கள் கையெழுத்திருக்கிறார்கள், அதுக்கு முன்பு அருட்செல்வி அம்மா உங்களுடைய கருத்து, நீங்கள் கையெழுத்திருங்க, உங்களுடைய கருத்தை கூறுங்கள், அதன்று மற்றவர்களும் செல்வோம். ஐயா மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு. வாழ்க வளமுடன். நான் ஒண்ணுதான் சொல்ல வந்த, நம்முடைய முதுநிலை பேராசிரியர் முன்னாள் பொதுச் செயலாளர் அருளானந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்றதுக்காகத்தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணினேன். ஏன்னா வந்து சுமதி வந்து உண்மையில அடுத்த தலைமுறை என்னை விட கூட ரொம்ப சின்ன பொண்ணு. அவர்களுக்கு வந்து ஐயாவோட ஆசிகள் வந்து ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷம்னு தான் எனக்கு தோணுது. அவர்கள் ரொம்ப அழகா உலகம் முழுவதும் நாளைக்கு வந்து இந்த குழந்தைய புகழணும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியை கொடுத்தது. அதற்காக நான் வந்து அருளானந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்றேன். அதே போல நம்முடைய கனடா ஸ்கை சென்டரின் தகமை சான்ற தலைவர் சிவா ஐயா சொன்னாங்க, இது ஒரு முறை கேட்டா எல்லாமே நமக்கு புரியும்னு சொல்ல முடியாது, பல முறை கேட்கணும், அது சத்தியமான வார்த்தை. இன்னொன்னு சொன்னாங்க, நம்ம எத்தனையோ முறை கேட்ட கதைகள் தான், ஆனா ஒரு புது கோணத்துல அந்த கதைகளை வந்து நமக்கு வந்து இன்னைக்கு பார்க்கறதுக்கு கத்து கொடுத்துருக்காங்கன்னுட்டு. சோ அது ஐயா சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து நிஜம்னு உணர்றேன். அந்த வகையில உங்கள் இருவருக்குமே எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி சுமதி வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பாங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை பாருங்க, ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டா ஒரு மாசம் வந்து அவங்க அதுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. அவங்க நோ சொல்லிடுவாங்க, மற்ற விஷயத்துக்கெல்லாம் அழகா வந்து இல்லை எனக்கு முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா அதை வந்து ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணுவாங்க. அது வந்து அவர்களுடைய தனித்தன்மை. இதுல இன்னொரு விஷயம் வந்து சுமதி இவ்வளவு ஜொலிக்கிறதுக்கு காரணம் வந்து அவர்களுடைய வாழ்க்கை துணைவர். அதை வந்து நான் நிச்சயம் இங்க குறிப்பிடணும், நான் அறிமுகத்திலேயே சொல்லியிருக்கணும். ஏன்னா அவருடைய வாழ்க்கை துணைவர் வந்து இங்க ஸ்ரீனிவாசன்ங்கிறது ஆழியார்ல அவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. டெக்னிக்கல் சைட்ல ஒர்க் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா சுமதிக்கு முன்னாடி இருந்து அவர் ஆழியார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அப்பா சித்தப்பா என்று வந்து அந்த குடும்பமே முழுக்க முழுக்க அருட்தந்தைக்கு வந்து தொண்டு செய்த வருகிற ஒரு குடும்பம். அந்த ஒரு கிஃப்ட் சுமதிக்கு கிடைச்ச ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து இட் இஸ் ரியலி ஸ்ட்ராங். திருவள்ளுவர் சொல்றாரு இல்லைங்க, அந்த வாழ்க்கை துணைவர் எப்படி இருக்கணும்னா ஒரு நண்பராக இருக்கணும் அப்படின்னுட்டு. உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று சுமதிக்கு வந்து அப்படி ஒரு நண்பராக இருக்கிறவர் தான் அவரோட வாழ்க்கை துணைவர். அவங்களுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் வந்து அவர் இருக்கிறார். அதனால இந்த தருணத்துல அவருக்கும் நான் நன்றி சொல்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சுமதியுடைய இந்த விலை மதிக்க முடியாத நேரத்திற்கும் இந்த ஆழமான ஆராய்ச்சிக்கும் மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்ரீனிவாஸ் ஒரு வார்த்தை, சாரி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க. அதாவது அவர் சீனிவாசன் வந்து பல ஆண்டுகள் தவிர என்ன சொன்ன போனா ரொம்ப அவங்க அப்பா வந்து பல ஆண்டுகளாக நம்ம அறிவித்தல் கோயில் அந்த ஃபவுண்டேஷன் போட்ட நாளிலிருந்தே திரு தேவராஜ் அவர்கள் இந்த தொண்டெல்லாம் எந்த மறக்க முடியாது. அதே போல எனக்கு தெரியல இப்போ இது சீனிவாசனுடைய மனைவியார் சுமதினா அது தெரியும், விஷன் கோச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கேள்விப்பட்டேன். பலமுறை என்ன நான் பல கூட்டங்களை செஞ்சிருக்கேன், சுவாமியுடைய பயிற்சிகளை செஞ்சிருக்கேன். எனவே அவங்க குடும்பத்தாருக்கு மிகச்சிறந்த நல்வாழ்க்கள். இது குடும்பமே ருொம்ப பெருமை பண்ணக்கூடியது. அருட்தந்தையுடைய ஒரு நல்லாசையோட இந்த குடும்பம் சிறந்தோங்கி வழங்க வேண்டும். நன்றி, நல்ல பாராட்டுக்களம்மா. டாக்டர் சுமதி அம்மா வாழ்க மேடம், வாழ்க. தேங்க்யூ, நன்றிங்க. ஸ்ரீனிவாசன் ஐயாவும் இணைப்பில் இருக்கிறார் போல இருக்கிறது ஐயா. நீங்கள் ஸ்ரீனிவாசன் சார், ஸ்ரீனிவாசன் ஏடி ஸ்ரீனிவாசன் ஆழியார் சுமதி வாழ்ந்து வளமுடன்மா பக்கத்துல இருக்காராமா? இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அவரு ஐயா பேசுறாரு,
மிக்க மகிழ்ச்சிங்க. நான் ஏதோ திருவண்ணாமலை பார்த்திருக்கேன், அவங்க நாம வீட்டுக்குள்ள வந்திருக்கோம்ல அம்மா நான்ல. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இதுல வந்து உங்களுடைய ஒரு அப்பா வந்து ஆதி காலத்திலிருந்தே 1985 அடிக்கல் நாட்டாங்க, அது சொன்னது இவங்களுக்கு தெரியாது செல்விக்கலாம். நீங்க திருமணம் ஆன பிறகு உங்க வீட்டுல வந்து பாத்துருக்கோம், குழந்தைகள பாத்துருக்கோம், தெரியல. நம்ம வீட்டு அம்மா உங்க வீட்டுக்கு வருவாங்க, அடிக்கடி பாத்துருக்காங்க. ஆனா இவங்க உங்களுடைய ஒரு திருமதி துணைவியாருன்றது இப்ப அருள் செல்வி அம்மா சொன்னதா தெரிஞ்சது. நிச்சயம் நீங்க எல்லாம் அருட்தந்தையுடைய ஒரு நல்லாசி பெற்றவர்கள். உங்க குடும்பம் சிறந்து ஓங்கி விளங்கட்டும். உங்களுடைய ஒரு துணைவியார் மூலம் முக்கியமாக ஒரு உலக புகழ் வாய்ந்த ஒரு குடும்பமாக நீங்க திகழ இருக்கிறீங்க. அருள்நிதி சீனிவாசன், உங்க அப்பா அம்மா உங்களுடைய குழந்தை எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாழ்க அம்மடன், வாழ்க அம்மடன். நன்றி, நன்றி. வாழ்க, குட். நன்றிகள் ஐயா. இப்பொழுது சங்கர் தோத்தாத்ரி ஐயா கையொத்திருக்கிறீங்கள். வாழ்க அவர்களுடன். அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை உரைய ஜாயின் பண்ணி கேட்டவாச்சு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு டாக்டர், அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. நிறைய இன்னைக்கு ரொம்ப நல்லா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க, தாட் ப்ரோவோக்கிங் ஸ்பீச் அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில முயற்சி செய்யணும், முயற்சி செய்து சிந்திக்கணும், சிந்தித்து அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி செய்யணும், முயற்சி செய்து சாதிக்க முயன்படணும். அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் புரியுது. இதில் துன்பம் வரும்போது, துன்பத்தில் இருக்கும்போது பொறுமையை இழக்காமல் சிந்தித்து முயற்சி செய்து முயற்சி செஞ்சதுக்கப்புறம் அந்த முயற்சியை வைத்து அதோடைய பலன் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் எப்போ வந்து இந்த முயற்சி செய்தது என்னான், முயற்சி செய்ததை தவிர அடிஷ்னலாக முயற்சி செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு எப்போ விளங்கும், அது எப்போ புரியும், அதை வந்து நான் எப்போ என்னுடைய முயற்சியை இதுக்கு மேல் முயற்சி செய்ய முடியாது எப்படிங்கிறத நான் எப்படி உணர்றது, அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா. ஓகேங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்விங்க. உங்க முயற்சிக்கு வந்து எது எல்லை அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ப்ரமோஷனா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு கோர்ஸ் பண்றீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்க இப்ப முயற்சி எடுக்கிறீங்க. அந்த முயற்சி வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கு, திறமை இருக்கு, நீங்க கடவுளினுடைய கூலியை பெறுவதற்கு தகுதியான பாத்திரமா இருக்கிறீங்க, கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். சப்போஸ் அப்படி தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா என்கிட்ட ஏதோ ஒரு மைனஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதை திருத்தி கொண்டோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதையும் தாண்டி அது தள்ளி போகுதுன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இது எதனால எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா தவத்துல ஆழ்ந்து போனீங்கன்னா தான் இதனாலதான் உங்களுக்கு நீங்க எடுத்த முயற்சிக்கு பலன் கிடைக்கலன்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நீங்க முடிவு பண்ணிடலாம். இதுக்கு மேல இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ஹைட்டு கம்மியா இருக்கு, அவருக்கு வந்து மிலிட்டரிக்கு போகணும்னு ஆசை. இப்ப அவர் வந்து நான் முயற்சி எடுத்து எப்படியாவது போயிருவேன், நான் காசு கொடுத்து போயிருவேன், ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாரு. ஆனா இதுக்கு மேல அவருக்கு முயற்சி எடுக்க வேண்டியது இல்லைன்னு அவர் எப்ப முடிவு எடுப்பாருன்னா, இதுதான் பிரச்சனை, இது என்னால மாத்தவே முடியாது, லைஃப் லாங் நான் இப்படிதான் இருப்பேன், அதனால எனக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அவர் முயற்சி எடுக்கிறத விட்டுருவார். அப்ப நீங்க அதை கண்டுபிடிக்கிற இடம்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க முயற்சி எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத நீங்க முடிவு பண்ணலாம். அது உங்களுக்கு தவத்தால தாங்க அந்த இடம் எதுங்கிறது புரியும். மற்றபடி நம்மளாலேயோ இல்லை நம்மளுடைய உறவுகளாலேயோ இதுதான் அந்த இடம்ங்கிறத சொல்ல முடியாது. அது இறைவன் மூலம் நமக்கு உள் உணர்வாக தான் கிடைக்கும். அது உங்களுக்கு நிச்சயம் தவத்தால் கிடைக்கும். நன்றி டாக்டர் அம்மா. இன்னொரு ஒரு கேள்வி, ஒரு டைம் இருந்ததுன்னா கேட்கலாமான்னு கேட்குறேன். இப்போ வந்து இந்த நீங்கள் உங்களுடைய ஸ்பீச்சில் நிறைய கதைகளை புரிவதற்காக சொன்னீங்க, அது ரொம்ப தாட் ப்ரோவோக்கிங்காக இருந்தது. அதில் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ ஒரு அந்த மூக்குத்தி ஒரு கதையை சொன்னீங்க, அவங்க அதில் வந்து அந்த கதையில் வந்து இது இது அவருக்கு போய் சேர வேண்டியது, அதனால் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. இப்போ வந்து என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஒரு அது வந்து ஒரு பொருள் இல்லாட்டி அது வந்து ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு இது அப்படிங்கிறதுனால அதை முயற்சி செய்யாமல்
நம்ம வந்து அதை கேட வேண்டாம், யார்கிட்ட கொடுத்தோன்னு எண்ணி பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதா, இல்லைன்னா வந்து இது அவருக்கு போய் சேர வேண்டியது அப்படிங்கறது எனக்கு இப்படி தெரியும். அதாவது இப்ப ஒரு விஷயம் நீங்க வந்து அது உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு விதி இருந்தா அது உங்களையும் மீறி அது கண்டிப்பா போகவே போகாது. இப்ப வந்து நம்ம பர்சனல் லைஃப்லயும் உங்க லைஃப்ல நீங்க நிறைய பாத்திருக்கலாம், உங்களுக்கு எது தங்கணும்னு இருக்கோ அது உங்களை விட்டு போனாவும் திருப்பி உங்ககிட்ட சேர்ந்துரும். இப்ப ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தொலைஞ்சு போயிரும், தொலைஞ்சு போய் ஒரு மாசம் பொறுத்து கிடைச்சவங்க இருக்கிறாங்க, ஒரு வருஷம் பொறுத்து கிடைச்சவங்க கூட இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா திருப்பி அது அவங்களுக்கு சேரணும்னு விதி இருக்கு. ஆனா போயிட்டது நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன் ஆனா அது எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த பிறவியில் நான் ஏற்கனவே சமுதாயத்துல இருந்து உழைக்காம ஏதோ எடுத்திருக்கேன். அது பொருள், இப்ப நீங்க பொருள் சார்ந்த கேள்வி கேட்கறதுனால நான் பொருள் சார்ந்தே சொல்றேன். நான் உழைக்காம எடுத்திருக்கேன் எனக்கு முன் பிறவியில, அது இந்த பிறவியில நான் உழைத்து திருப்பி சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு கணக்க செயற்பட வேண்டிய நேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால என்னை விட்டு அது போயிடுச்சு. அப்ப கூட நீங்க என்ன சங்கல்பம் வைக்கணும் அப்படின்னா திருப்பி எனக்கு வரணும்னு விதி இருந்தால் வரும், வந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சங்கல்பம் வச்சுட்டு நம்ம பேசாம லைஃப மூவ் பண்ணா. என் லைஃப்ல நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. என்னுடைய லைஃப்லயே வந்து ஒரு விஷயம் என்னை விட்டு போய் திருப்பி எனக்கு வந்து 6 மாசம் பொறுத்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நான் அந்த 6 மாசம் கேப்ல நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா இது எனக்கு திருப்பி கிடைக்கணும் அப்படிங்கிற விதி இருந்தால் இறைவன் என்னோடு சேர்ப்பான், இல்லை இந்த பிறவியில் இந்த கணக்கை நான் முடிக்கணும் அப்படின்னு விதி இருந்தால் நான் அதை ஏத்துக்கிறேன். ஏன்னா அதை நான் உழைச்சி வாங்கினது, எனக்கு தெரியும் இந்த பிறவியில எங்க அப்பா அவருடைய உழைப்பின் மூலம் மட்டுமே வாங்கிய ஒரு பொருள், அப்ப அதுல எந்த தவறும் இல்லை. அப்ப அது என்னை விட்டு போகுதுன்னா இறைவன் சும்மா பண்ணல, நான் ஓகேன்ட்டேன். ஆனா 6 மாசத்துல அது எனக்கு திருப்பி கிடைச்சது. அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா சங்கல்பங்கள் மட்டும்தான் வைக்கணும். சங்கல்பங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அந்த புரிதல் கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப மிக்க நன்றிமா, ரொம்ப நன்றி சொன்னீங்க. வாழ்க வளமுடன். அடுத்து பழனியப்பன் ஐயா. அம்மா உங்களுடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம ஒவ்வொரு தரமும் நினைப்போம் வந்து ஒய் ஃபார் மீ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்ன காரணம் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வரும். அது எல்லாத்துக்கும் பதில் நிறைய உதாரணங்கள் கொடுத்து சொன்னீங்க சிவாயா. சொன்ன மாதிரி நம்மளோட ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸையும் உங்களோட பேச்சை திரும்ப கேட்டு அதோட இணைச்சு பாத்துக்கிடலாம். என்னோட கேள்வி என்னன்னாக்க இப்ப இந்த ஐயா கேட்ட கேள்வியோட கண்டினியூஷன் மாதிரி தான். இப்ப வந்து நீங்க அந்த ஒரு கட்டணம் கட்ட நீங்க போய் டெய்ல்ஸ் வாங்குறது அந்த ஒரு உதாரணம் சொன்னீங்க. அதுல வந்து இப்ப நம்ம எல்லாமே ஒரு நல்ல கான்ட்ராக்டர் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம பல வகையிலையும் அவரை பத்தி தெரிஞ்சு விசாரிச்சு எல்லா முன் ஏற்பாடுகளும் செஞ்சு அவர்கிட்ட கொடுக்குறோம். பட் அவர் வந்து உங்களை ஏமாத்திடுறாரு. அப்ப வந்து நீங்க ஓ நம்ம அவருக்கு ஏதோ பட்ட கடனை நம்ம திருப்பி கொடுத்தோன்னு விட்டுறதா, இல்ல வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குன்னு பண்ற முயற்சி செய்யறோம் அப்படி இருந்து கிடைக்கலன்னா அது அப்ப என்ன செய்வீங்க? அதாவது இங்க திருப்பி திருப்பி ஒரே சயின்ஸ் தான். என்ன சயின்ஸ்னா உங்களுக்கு வந்து நல்ல கர்மா இருந்தால் நீங்களே சரியா தேடலினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல இன்ஜினியர் வந்து அந்த பில்டிங் நல்லா முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம முயற்சி எடுத்தாலுமே நம்ம முயற்சி வந்து 100% கண்டிப்பாக கொடுக்கவும் முடியாது, அதுலயும் தடை வரும். அந்த தடையே நம்மளுடைய கர்மா தான் தடுக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்க கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத நம்ம பொருளை விரயமாக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் வராருனாலே அதுவே இறைவன் அனுப்புற ஆளுதான். அப்ப என்னன்னா இறைவன் தான் கூலி கொடுக்க விரும்புறாங்கிறது அங்கே நமக்கு புரிஞ்சு போயிடும். ஏன்னா இதைதான் நமக்கு முதலே நான் சொன்னேன், இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. ஆனால் நாம் செய்யும் பயிற்சி, நாம் செய்யும் முயற்சி என்ன கொடுக்கும் என்றால், மகரிஷி பாத்தீங்கன்னா அவர் பெரிய புத்திசாலி, தவம் செய்தாரு, பெரிய 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 ஆன்மா தூய்மை உடையவர் தான். ஆனால் 2 உலக போருக்கு முன்னாடி அவர் கையில 5 ரூபாய் தானே இருந்துச்சு. நீங்க இதை நினைச்சு பாருங்க, அந்த 5 ரூபாய் இருக்கும் போது அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டோட குடிசை வீட்டுல இருக்கிறாரு, தங்குறதுக்கு வீடு கூட இல்லை. அந்த நேரத்துல அவர் நல்ல ஆன்ம தூய்மையோடு இருந்தவர் தான். அப்ப அவர் வந்து திண்ணையில உட்காந்து எழுதுறாரு, இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா சிவன்களும் எடுத்தாலும் காய்கள் பீ தெரிவான், பெயர்த்து இடமாற்றி அருள்வான், பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் இப்பேருடையில்னு சொல்றாரு. இப்ப அவரே வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சா இல்லைங்களா? அப்ப அது நடக்கணும் இருக்குது, அப்ப அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்ப நீங்க என்னன்னா அந்த இன்ஜினியர் சரியில்லை அங்கே நீங்க முடிவு பண்ணிடணும், நம்ம கர்மாவில கலங்கம் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு. அப்ப அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு மட்டும்தான் நம்ம முயற்சி எடுக்கணும். நன்றி அம்மா, வாழ்க. ஓகேங்க, வாழ்க. நன்றிகள், வாழ்க வளமுடன். அடுத்து ஜனாரையா. வாழ்க வளமுடன் அம்மா, இது ஜனார்.
உங்களோட சிறப்பு உறவு வந்து மிக சிறப்பு. லைஃப்ல வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க என்னென்ன நினைக்க என்னென்ன யோசிச்சோமோ அதெல்லாம் நீங்க அப்படியே தொகுத்து சொன்ன மாதிரி எல்லா யோசனைகளும் போட்டு அதுக்கு தீர்வு சொல்லி இருக்கிறீங்க. அதுல எல்லா ஆன்சர்ஸும் கிடைச்சிருக்குது. ஐயா சொன்ன மாதிரி இந்த உரிய திருப்பி 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 கேட்டா தான் இந்த மனதில் படியும். அதில் விட எனக்கு வந்து கேள்வி வர்றேன்னு சொல்லி சொன்னா, இப்ப அறிவினில வளர்ந்த பிறகு மகரிஷியோட எங்களோட தீர்வுகள் எல்லாம் ஓரளவுக்கு நாங்க ஆகத்தாய்வில இருந்து பிளவிடாம செய்துட்டே வர்றோம். ஆனா எங்களை அறிவினில வளராம இருந்த நேரத்துல யங் ஏஜ்ல இருந்த நேரத்துல சில சில குறும்புகள் செய்திருக்கிறோம். சில சில தவறுகள் நடக்கும் போது எங்களுக்கு அந்த குறும்புகள் வந்து மனத்துல வருது, இதாலதான் இது நடக்குதுன்னு தெரியுது. ஆனா அதை வந்து நாங்க திருத்திக் கொள்ற சந்தர்ப்பம் இப்ப இல்லை. அந்த தவறுகள் எல்லாம் எப்படி போக வைக்கலாம் நிறைய அவதா இருக்கிறேன். நன்றிகள் அம்மா. நல்ல கேள்வி, ஒரு யதார்த்தமான கேள்வி கேட்டு. அதாவது இப்ப நம்ம வந்து அறியாத வயதில் செய்த விஷயங்கள் வந்து நம்ம டீ போட்டதுக்கு அப்புறம் கேஷன் வந்து அதிகமா இருக்கு, கசக்குதுங்கிற மாதிரி, சரிங்களா? அது அப்படி நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க வந்து நீங்க பயிற்சி எடுத்துட்டீங்க, இப்ப நீங்க பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த டீயை குடிக்கிற டீ மாதிரி எப்படி மாத்தணும், எப்படி மாத்தணும்? நம்ம புத்திசாலித்தனமானா பாலை கொஞ்சம் அதிகமா ஊற்றி இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அந்த டீயை குடிக்கிற மாதிரி மாத்தணும், அவ்வளவுதான். இதுதான் நம்ம இதுக்கு மேல பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து சின்ன வயசுல பண்ண இருக்குது, அதான் மேலெழுத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாம மேலடுக்கு மகரிஷி சொல்றாங்க. இதுக்கு மேல நீங்க நிறைய தவம் பண்ணி நல்ல எண்ணங்கள் நல்ல செயல் நல்ல சொல் இதை பண்ணும் போது அது எழுச்சி பெறாம அது டவுன் ஆகும். அதாவது காந்த பதிவு எழுச்சி பெறாமல் தடுப்பதற்கு அதை மைனாரிட்டி ஆக்கணும், நீங்க பாசிட்டிவ வந்து மெஜாரிட்டி ஆக்கணும். டிகேஷனை கம்மி பண்ணி பாலை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு மேல இன்னையில இருந்து நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணாலே நாம் அறியாத வயசுல பண்ண விஷயங்கள் எழுச்சி பெறாமல் நம்மளால தடுக்க முடியும். ஓஹோ, சிறந்த உதாரணம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க.